சாதாரணமாக காலணி என்று சொன்னால் காலுக்கு அலங்காரமாக இருக்கின்ற ஒரு அணி, இன்னொன்று காலை அலங்காரம் செய்கின்ற அணி. இயற்கையிலேயே ஒரு அணி அலங்காரமாக இருப்பது, இன்னொன்று அந்த போடுகின்ற காலுக்கே அலங்காரம் செய்வது. சிலம்பு, தண்டை, சதங்கை, கொலுசு இதெல்லாம் அலங்காரமான அணிகள். ஆனால் காலுக்கு போடுகிற பாதுகை செருப்பு இருக்கிறதே, அது காலையே அழகு செய்கிற அணி. அதில் ஒரு வேடிக்கை, கையினாலே செருப்பு தைக்கிறவனை கீழ்ஜாதி என்றும் அதை காலிலே போட்டுக் கொள்ளுகிறவனை மேல்ஜாதி என்றும் சொல்லுகின்ற ஒரு வக்கரமான நிலை இந்த நாட்டிலே மட்டும்தான் இருந்தது. எப்பொழுதுமே சட்டங்கள் எல்லாம் தர்மங்கள் அல்ல, ஆனால் தர்மங்கள் எல்லாம் சட்டங்கள் தான். அதுவும் சமீப காலமாக சட்டமும் தர்மமும் இரண்டு வேறு பாதைகளிலே பிரிந்து கொண்டிருக்கிறது. அம்மிக்கல்லை தலையிலே தூக்கி போட்டவளுக்கு 7 ஆண்டு தண்டனை, அந்த அம்மியை மிதித்து அவன் கைப்பற்றி வந்தவளுக்கு ஆயுள் தண்டனை. என்னையா கொடுமை! பெண்களுக்கு புரிகிறது, ஆண்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள். இன்னொரு தடவை சொல்றேன், அம்மிக்கல்லை தூக்கி போட்டவளுக்கு 7 ஆண்டு தண்டனை, ஆனால் அந்த அம்மியை மிதித்து அருந்ததி பார்த்து கைப்பிடித்து வருகிறவளுக்கு ஆயுள் தண்டனை. இதுதான் நம்முடைய சட்டமும் தர்மமும். ஆனால் இந்த சட்டங்களும் தர்மங்களும் அந்த காலத்திலே மாறுபட்டிருக்கவில்லை. தர்மங்கள் அத்தனையும் சட்டங்களாக இருந்தது, சட்டங்கள் அத்தனையும் தர்மங்கள். இப்பொழுது இந்த காலணியாலே பெருமை பெற்றது 3 இடங்கள். ஒன்று புராணம், இன்னொன்று இதிகாசம், மற்றொன்று இலக்கியம். ஆனால் அவர்கள் கேட்டிருப்பது ஒரு ஆராய்ச்சி, எந்த காலடி நெஞ்சணி ஆயிற்று? அதான் வினா. சரியா புரிஞ்சுக்கலன்னா விசாக பெருமாள் என்னை அப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டார். பிரகாசம் கேட்கவே வேண்டாம், ஃபோன் பண்ணால் கூட பேச மாட்டார். இவ்வளோதானே அவன் லட்சணம். அதனாலே அவர்கள் சொன்னதிலே ஆழம் என்ன என்றால், காலணி 3 வருகிறது, புராணத்திலே, இதிகாசத்திலே, இலக்கியத்திலே. ஆனால் எந்த காலணி நெஞ்சணி ஆயிற்று? புராணம் என்றால் பழமை. அந்த பழமையிலே மிகச்சிறந்த புராணம் தொண்டர் புராணம். அதுக்கு தான் திரு என்ற அடைமொழி. அதிலே ஒரு தொண்டர் வருகிறார், பிற்காலத்திலே வாழ்ந்த மிகச்சிறந்தவராக, ஒரு துறவினாலே என்ன பெருமை என்று கேட்ட மன்னவனுக்கு, நீ நிற்க நான் இருக்கிறேனே அதுதான் துறவுக்கு பெருமை என்று சொன்ன பட்டினத்து பிள்ளையார், அந்த 63 நாயன்மார்களிலே 3 பேர்கள் செய்த செயல்களை யாராலும் செய்ய முடியாது என்று பட்டியலிடுகிறார். நாவுக்கரசரை இல்லை, சுந்தரரை இல்லை, நாமெல்லாம் பாராட்டுகின்ற சம்பந்தரை இல்லை. வாழால் மகவறிந்து ஊட்ட வல்லே என் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லே என் அல்லேன், தொண்டு செய்த நாளாரில் கண்ணிடந்து அப்ப வல்லேன் அல்லேன். சிறுத்தொண்டரையும் திருநீரண்ட நாயனாரையும் கண்ணப்பரையும் தான் பின்பற்ற முடியாத மகான்கள் என்று பேசுகிறார். இதிலே பிறப்பினாலே ஒரு காட்டுவாசியாக பிறந்து வெட்டு, குத்து, கொல்லு என்ற வார்த்தைகளை தவிர வேறு வார்த்தைகள் தெரியாமல் வேதங்களை, ஆகமங்களை, ஆச்சாரங்களை, சாஸ்திரங்களை, உபனிஷதங்களை, பக்தியை, பக்தி செய்யும் முறையை எதை பற்றியுமே அறியாத ஒருவர் தான் திண்ணன். உங்களுக்கு ரொம்ப பக்கம். ஒரே நாளிலே இறைவனை ஆட்கொள்வதற்கு இறைவனையே ஆட்கொண்டவர் அவர், தந்தைக்கு தந்தையானவர். இன்னமும் சிவன் பேர் தெரியாதவருக்கு. வேடர்கள் தலை முடியையெல்லாம் தூக்கி உச்சியிலே கொண்டை போடுவார்கள், அந்த உச்சி கொண்டை போல இருப்பதனாலே சிவலிங்கத்தையே குடுமித்தேவர் என்கிறார் காளத்தி மலையிலே. நாமெல்லாம் என்னதான் வணங்கினாலும் விக்கிரகம் விக்கிரகம் தான், அது பஞ்சலோகமா, கல்லா, செம்பா, இதுதான் ஆராய்ச்சி. அவர் அதை கல்லா நினைக்கல. நம்பினவனுக்கு தெய்வம், நம்பாதவனுக்கு கல். அப்ப அங்க போகிறார் இறைவன், அவர் சோதனை காட்டுகிறார் அவரை, அவருடைய பெருமையை காட்ட. கண்களிலே இருந்து ரத்தம் வடிக்கிறது. இன்னும் சொல்ல போனால் லிங்கத்துக்கு கண்ணே இல்லை, முழுமுழுன்னு இருக்கு. கண் இருக்குன்னு ஒரு இடம், அவ்வளவுதான். வலது கண்ணிலே இருந்து குருதி வடுகிறது. ஊனுக்கு ஊன் என்று கற்றுக்கொண்டவர் தன்னுடைய வலது கண்ணை பிடுங்கி அப்பி விட்டார். நாமெல்லாம் கண்ணை இடம் தப்பி வைப்போம், அவர் கண்ணை இடந்து அப்பினவர். சிவபெருமான் பார்க்கிறார், ஒன்றுக்கு மேல் இருந்தால் யார் வேண்டுமானாலும் தாராளமாக செய்யலாம். தீபாவளிக்கு 100 லட்டு வீட்டில் செய்தா பிள்ளைகளுக்கு 1, 2, 2 கைக்கு 2 கொடுப்போம், அது பாதி திங்கும் பாதி கீழே போடும். ஆனால் திருப்பதிக்கு போய் கியூவில் நின்று 1 லட்டு வாங்கி கொண்டு வந்து அதை 4 வீட்டுக்கு பாகம் பிரித்து கொடுத்தா அதில் 1 துணுக்கு கீழே விழுந்தா கூட பொறுக்குவோம்.
அரிதாக இருந்தா தான் அதுக்கு மரியாதைய. அப்ப இங்கேயும் ரெண்டு கண்ணு இருக்கு, ஒன்னு கொடுத்துட்டார், ஒன்னு இருந்தா கொடுப்பாரா? அம்மா போல வாதம் செய்யறதுல வல்லவர்கள் தமிழனை போல வேற யாருமே கிடையாது. அப்போ அதையும் காட்டுவதற்காக வேதம் கற்ற சிவகோசரியாரை ஆச்சார முறைப்படி பூஜை செய்ய தெரிந்தவரை பின்னால நிறுத்தி பாரையா, அன்புதான் தேவையே தவிர அறிவு இங்கே முக்கியம் அல்ல. பார்க்கிறார், வலது கண்ணை தோண்டுகிற போது கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆனா இடது கண்ணை தோண்டுகிற போது யோசிக்கவே இல்லை. ஒரு மாத்திரை கொடுத்து குணமாயிட்டா அடுத்த தடவை வலிப்பு வந்தா சற்று அந்த மாத்திரையை கொடுத்துருவான். ஆனா அந்த யோசனையை பாருங்க, எப்பவுமே படித்தவன் யோசிப்பான், படிக்காதவன் செயல்படுவான், அதான் வித்தியாசம். நாம யோசிப்போம், அவன் யோசிக்க மாட்டான், உடனே செய்ய ஆரம்பித்து விடுவான். ஏனென்றால் நமக்கு ஏட்டறிவு மட்டும்தான், அவர்களுக்கு அனுபவ அறிவு பட்டறிவு அதிகம், அதான் அபார ஞானம். இறைவனுடைய இரண்டு திருவடிகளிலேயும் ஒன்று பரஞானம், இன்னொன்று அபார ஞானம். ஒன்று ஏட்டறிவு, இன்னொன்று பட்டறிவு. ஏட்டறிவினாலே எல்லாத்தையும் கத்துக்க முடியாது. நெருப்பு சுடும், அழகா சொல்லிக் கொடுத்துருப்பார், ஆனா சுட்டா எப்படி இருக்கும் கையை வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனாலே இங்க பட்டறிவு அதிகம். வலது கண்ணை தோண்டி அப்பி விட்டோம், இப்ப இடது கண்ணை அப்பி விடலாம், ரெண்டு இருக்கு, யோசிக்கவே இல்லை. ஆனால் அந்த மனிதனுடைய சிந்தனையை பாருங்கள், நம்முடைய அங்கம் முழுக்க இறை தொண்டிலே ஈடுபட வேண்டும். ஆண்டவன் இத்தனை உறுப்புகளை கொடுத்திருக்கிறான் என்றால் அத்தனையும் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு பேர் தான் உடல் உழைப்புன்னு பேர். பல பேர் எனக்கு வீட்டு வேலை இருக்கு படிக்க முடியலையே வாங்க, கை வீட்டை கூட்டட்ட விளக்கமாறு எடுத்து மனசு அபிராமி அந்திய மனப்பாடு பண்ணட்டுமே. கை தோசைக்கல்லில் தோசை ஊத்தட்டும், வாய் அங்கே ஒரு திருப்புகளை மனப்பாடு பண்ணட்டுமே. கிரைண்டர்ல மாவை போட்டுக்கிட்டே பால் பொங்குறதால அதையும் பார்த்துக்கொண்டு அதே நேரத்தில் பாத்திரத்தையும் கழுவலாம், ஒரே நேரத்தில் பத்து வேலை செய்யலாம். அதுதான் பத்து விரல் கொடுத்துருக்கான். பார்க்கிறார் அவ, இந்த இடது கண்ணை இந்த கையினாலே விரித்துக் கொள்கிறார், இந்த கையிலே அம்பெடுத்து அந்த கண் மணியை தோண்டுகிறார். ரெண்டு கைக்கு வேலை. அவர் ஒருத்தருக்கு தான் வாய் கலசமாச்சு தண்ணீர் கொண்டு வர, தலை சிடுக்கு பூக்குடலை ஆயிற்று பூக்களை போட்டு வர, வலது கை அன்னபாத்திரம் ஆயிற்று, இடது கை ஆயுத பாதுகாப்பாச்சு, ரெண்டு கால் மலையே இருக்கிறது. இப்ப பார்க்கிறா ரெண்டு கைக்கு வேலை இருக்கு. எது வேலை இல்லாம இருக்கு? ரெண்டு கால். அதிலே ஊன்றி கொள்ள வேண்டும், கையை ஊன்றி கரணம் போணுமாங்க. முதல்ல நம்மை நிலைப்படுத்தி கொண்டுதான் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யணும். ஒற்றை காலை ஊனிக்கொண்டா வலது கால, இன்னொரு கால் தேவையில்லையே. அப்ப அந்த காலை பார்க்கிறா, கண்ணை பிடுங்கி விட்டால் ரெண்டு கண்ணும் பொட்டையாயிடும். அப்ப எந்த இடத்துல அப்புவது என்று அடையாளம் தெரியாதே, அதற்கு அடையாளம் வேண்டுமே. யானைக்கு வால் போடுற மாதிரி கண்ணை பிடுங்கி காது இருக்கிற இடத்துல அப்பிட்டா அது பிரயோஜனம் இல்லை. இடம் தெரிய வேண்டும், எதை செய்யறதா இருந்தாலும் இடம் தெரிந்து செய்ய வேண்டும். உடனே யோசிக்கல, தன்னுடைய இடது காலை எடுத்து இறைவனுடைய இடது கண் இருக்கிற இடத்துல புருவத்துக்கு மேலே அடையாளத்துக்கு ஊன்றி கொண்டா இப்ப கண்ணை பிடிக்கணும்னா அந்த இடத்துல அப்பி விடலாம். கால் செருப்பு, அவர் செருப்பு இருக்கேன்னு யோசிக்கல, இது காலுன்னு யோசிக்கல. உயர்ந்தது தாழ்ந்தது என்பது நாம உண்டாக்குவது தானே தவிர ஆண்டவன் படைப்பிலே இல்லை. இந்த கை சாப்பிடுவதற்கு, இந்த கை கழுவுவதற்கு, இது ஆண்டவன் படைக்கல. அந்த காலத்து மனுஷன் ஆரம்பிச்சா அதை நாம அப்படியே தொடங்குறோம். ஆனால் இறைவனை வணங்குறதுக்கு ரெண்டு கையும் சேர்த்துத்தான் கும்பிடுறோம். கடவுளுக்கு முன்னாலே உயர்ந்தது தாழ்ந்தது இல்ல. இவர் கால் தாழ்ந்தது, கை உயர்ந்தது, கண் சிறந்தது என்று நினைக்கல. பூநாளும் தலை சுமப்ப, புகழ்நாமம் செவி கேட்ப, நான் நாளும் நவீன்றத்தை பெறலாம் வினையே. நாக்கு புகழ பாடணும், கண்ணை இறைவனை பார்க்கணும், காதவன் புகழை கேட்கணும், காது கால்கள் அவன் ஆலயத்துக்கு போகணும், கைகள் அவனை வணங்க வேண்டும், நெஞ்சு அவனை நினைக்க வேண்டும். அத்தனை ஏக காலத்திலே செயல்பட வேண்டும். இப்ப அந்த காலை வைத்து அப்பி கொண்டார். இப்போ அவருடைய காலணியாக காலிலே இருந்த செருப்பு இறைவனுடைய திருமுடியிலே ஏறியது. அது மார்க்கத்திலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு, வாணியம்பாடி செருப்பு இல்ல, வேலைப்பாடு மிகுந்த உயர்ந்த தோல்ல செஞ்சது இல்ல, அது ஏதோ ஒரு தோல் அதை கண்ணா பின்னான் செஞ்சு காலில் மாட்டியிருக்கான் பழஞ்செருப்பு. இதை நான் சொல்லல, ஆதிசங்கரர் சொல்லுகிறார். மார்கா வர்த்தித பாதுகா பசுபதே ரங்கசிய கூர்ச்சாயதே. மார்க்கத்திலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு இறைவனுடைய புருவ மத்தியிலே ஏறியது. கண்டூ சாம்பு நிஷேஜனம் புரரிப்பே திவ்யாபிஷேக ஆயதே. அவன் வாயிலே மொண்டு கொண்டு வந்த தண்ணீர் கங்கை முதலிய தீர்த்தத்தை விட இறைவனுக்கு அபிஷேகம் ஆயிற்று.
கிஞ்சித் பட்சித சேஷ மாம்ச சேஷ கபடம் திவ்யாபகாராயதே. அவன் கடித்து சுவைத்து பார்த்து இது வெந்திருக்கிறது இதுல உப்பு இருக்கிறது என்று பார்த்து பார்த்து கொடுத்தானே அந்த கிஞ்சித் பட்சித மாம்ச கபடம் மிகப்பெரிய நைவேத்தியமாக மாறியது. பக்திக்கும் வனசரோ நகரோத்யகோ பக்தாவதம் சாயதே. நகரத்திலே இருக்கிறவனை காட்டிலும் வனத்திலே இருக்கின்ற அந்த வேடனுடைய பக்தி மிக உயர்ந்தது. இது ஆதிசங்கரர். பாதையிலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு இறைவனுடைய புருவ மத்தியிலே ஏறியது. இப்பொழுது காலணி தலையணி ஆயிற்று, ஆனால் நெஞ்சணி ஆகல. அந்த காலணி புருவ மத்தியிலே ஏறியதற்கு கண்ணப்பனுடைய பெருமை காரணமே தவிர பாதுகையாலே கண்ணப்பனுக்கு பெருமை அல்ல, கண்ணப்பனாலே அந்த செருப்புக்கு பெருமை. அதனால இது நெஞ்சணியான காலணியா இல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெற்ற கதை. அடுத்தது இதிகாசம். இதிகாசத்திலே அரசவை கூறி முடிவெடுத்த ஒன்றை அந்தப்புறத்திலே ஒரே வாக்கினாலே மாற்றினாள் கேகையர் கொன்மகள். கணவனுடைய வாய்மையை காப்பாற்ற பிறர் செய்த பாவத்துக்காக தான் பாவியானவள் கைகை. சக்கரவர்த்தி திருமகனாக எட்டாத கனியிலே எட்டாத கொம்பிலே இருந்த ராமன் என்ற கனியை எல்லார் மடியிலே விழச் செய்ய தான் துரட்டியானவள் கைகை. தெய்வ கற்பினாள். இப்ப மாற்றப்பட்டாகிவிட்டது. ராமனும் வனவாசம் கிளம்பியாச்சு, சீதையும் கூட போயிட்டான். மரவுரி தடித்து கொண்டு போகிறான். அணிகலன்கள் அனைத்தையும் இறக்கி வைத்தாச்சு. ஒன்னை மட்டும் மாத்திக்கல, காலில் இருந்த பாதுக. அதுல ஒரு வேடிக்கை, சீதை கூட வருவேம்பா. அப்ப ராமபெருமான் சொல்லுகிறா, நீ கூட வந்தா உனக்கு காலில் முள்ளு குத்தும் கல்லு குத்தும். இது சரியானதா தெரியல. ஏன் காலில் கல்லு குத்தினா முள்ளு குத்தினா இவன் செருப்பு போட்டிருக்கான், அவளுக்கு ஒரு பாட்டா செருப்பு வாங்கி கொடுத்துட்டு போறது. அந்த காலத்தில் அது இல்லை. ஏன்னா செருப்பு அணிவது கூட தகுதிக்காகத்தானே தவிர எல்லாரும் அணிய முடியாது. அப்ப சக்கரவர்த்தி திருமகன் காலிலே பாதுகை இருக்கிறது, சீதைக்கு பெண்ணுக்கு பாதுகம் அணிகின்ற உரிமை அந்த காலத்தில் கிடையாது. ஏன் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால கூட நம்ம வீட்டில் யோசிச்சு, நம்ம பாட்டியெல்லாம் செருப்பு போட்டதில்லை. நம்ம அம்மாக்கள் கூட கடைசி காலத்தில் தான் செருப்பு போட்டிருக்கா. எங்க அம்மாலாம், எங்க அப்பா செருப்பு போட்டே நான் பார்த்ததில்லை. இன்னைக்கு வயிற்றுக்குள்ளேருந்து கால் வெளியே வரும்போது ஷூவை மாட்டி தான் வெளியே எடுக்கிறாங்க. ஏன்னா அப்பவே நர்சரிக்கு அட்மிஷன் வாங்கி ஆயிடுது, அதனால அதுக்கு யூனிஃபார்ம் ஷூ முதலையே வயிற்றுக்குள்ளேருந்து. அதனால தான் ரொம்ப குழந்தைங்க காலை வெளியே நிட்டுறதுல, தலை தான் வெளியே வருது. கர்ப்பப்பையிலேருந்து கால் வெளியே நிட்டு அதுக்கு ஷூ மாட்டிடுவோம். அதுக்கப்புறம் தொடக்கி யூனிஃபார்ம் மாட்டிடுவான், கொண்டு போய் பள்ளிக்கூடத்துலேயே தள்ளிடுவான். இங்கே அப்போ எல்லாரும் இந்த பாதையை அணிய முடியாது, கொடுக்கல. அற்ப காரியம், பிரிவினும் சுடுமோ பெருங்காடுன்னு கூட போயாச்சு. இப்போ பரதன் திரும்பி வருகிறான். சுப்ரீம் கோர்ட் தப்பு பண்ணிது. யார் வேணா தப்பு பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் தப்பு பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களை எழுத்துக்காக்க முடியாது. வசிஷ்டர் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, அவர் தப்பு பண்ணினார். தசரதன் நல்ல திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டான், இவள் என் மனைவி இல்லை, தாரம் அல்லல் துறந்தேன். ஆனா பரதனை சொல்லுகிற போது, மன்னே ஆவான் வரும் அப்பரதன் தன்னையும் மகன் என்று உன்னேன் முனிவா ஆகான் அவனுக்கும் உரிமைக்கு. திட்டவட்டமா சொல்லுகிறார், அரசனாக வேண்டும் என்ற ஆசையோடு வந்தால் பரதன் எனக்கு பிள்ளை இல்லை. நான் அரசன் ஆகவில்லை என்று சொல்லிவிட்டா அவன் எனக்கு பிள்ளை. பச்சை புடவை கட்டினவன் என் பெண்டாட்டி இல்லைன்னா, சிகப்பு புடவை கட்டினவளை நீ பெண்டாட்டி இல்லைன்னு சொல்லக்கூடாது, தப்பு. அரசனாக வேண்டாம், விருப்பம் இல்லை, நான் ராமனை அழைத்து வருவேன் சடைமுடி தரித்து மரவுரி தரித்து போகிறான். இதை ராம முன்னாடியே சொல்லிட்டான், பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்றும். எனக்கு எந்த மரபுரியையும் சடைமுடியையும் கொடுத்தியோ அதைத்தான் என் தம்பி போட்டுக்கொள்ள போகிறானே தவிர ராஜ்யத்தை ஆளமாட்டான். இது ராமன் வாக்கு. அண்ணன் தம்பி அப்படி இருக்கணும், ஒத்தர ஒத்தர் நன்றாக புரிந்து கொள்ளக்கூடியவராக, ஒரே ரத்தம் ஓடினா போகாது, ஒரே சிந்தனை இருக்கணும். அதனால ராமலட்சுமணர் மாதிரியும் பாங்க, லட்சுமணன் கூடவே போனவன், பரத சத்ருக்கனர் மாதிரி கூடவே இணைந்தவர்கள். இப்ப பரதன் காட்டுக்கு போய் ராமனை அழைத்து வர போகிறான். கைகேயும் கூட போறான், கூனியும் போறான். அங்க போன உடனே இவனை பார்க்கிறான், இவன் மரவுரி சடைமுடியோடு, வர்க்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை, நற்கலையின் மதியன்ன நகையிழந்த முகத்தானை,
கற்கனிய கனிகின்ற துயரானை கல்லு கூட இவனை பார்த்த உடனே உருகிடுமா அப்படி வந்து இருக்கிறான் பரதன். ராமனுக்கே ஒரு சந்தேகம், ராமன் பரதன் நாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு நிச்சயமா தெரிந்தவன், ஆனா ராமனுக்கே தெரியாத ஒரு விஷயம், இந்த பரதன் இப்படி மரவுதி தரித்து நம்மை போலவே துறவியாக வருவான். கேக்குறான் ராமன, ஏப்பா எதுக்காக இந்த தவ வேடம் உனக்கு? அப்பா செத்து போயாச்சு, தசரதன் இறந்தாச்சு, அவன் வாக்குப்படி நாடு உன்னதே, அப்ப நீ மகுடம் தாங்காமல் எதற்காக இந்த விரத வேடம்? பரதன் துஞ்சினான், வையம் அவன் ஆணையால் சரதம் நின்னதே, மகுடம் தாங்கலாய் பரத என்கொள் விரத வேடம். பரதன் துடிச்சு போயிட்டான், ஆஹா எனக்கு எதுக்கு இந்த தவக்கோலம்னு கேட்கறியா? கைகேயி வயிற்றுல பிறந்த எனக்கு தவம் செய்ய தவ கோலத்தை அணிய என்ன யோக்கியதை இருக்கிறது? அழுதான், ஐயோ இந்த புள்ள மனம் இற்று போய் விட்டதோ என்று தன் கண்ணீரினாலே அவனை குளிப்பாட்டுகிறான் ராமன். அப்போ ஒரு உண்மையை சொல்லுகிறான், நீ என்னமோ கைகேயி வரங்கேட்டதுனால தான் இந்த ராஜ்யம் உனக்கு வந்து விட்டது, எனக்கு ஏதோ துரோகம் அழைத்து விட்டார்கள் என்று தானே எண்ணிக்கொள்ளுகிறாய்? இல்லப்பா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உனக்கென்று கோசல நாடு அக்ரிமெண்ட் போடப்பட்டது, இப்ப அந்த வரத்தினாலே அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உங்க அம்மா கையேயை கல்யாணம் பண்ணிக்கொள்ள மூணாவது மனைவியாக ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லாம தசரதன் போய் கேகையன் கிட்டே பெண் கொடுன்னு கேட்டான். பெண்ணை கொடுக்கிறவங்க தன் பெண்ணுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவான். கேகையன் கேட்டான், ஏற்கனவே உனக்கு ரெண்டு பட்ட மகிழ்ச்சி, 60,000 இஷ்ட மகிழ்ச்சி. இந்த ஒரு வேடிக்கை 60,003 மனைவியரோடு வாழ்ந்த தசரதனுக்கு சந்தேகமே வரல, ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்த ராமனுக்கு தான் சந்தேகமே வந்தது. அழகா ஒரு கவிஞர் எழுதியிருந்தார், ராவணன் மிக நல்லவன் சீதையை சிறை எடுக்கிற வரையிலே, ராமன் தெய்வம் சீதையை அக்னியிலே இறக்கிய பின்பும் கூட. அற்புதமான ஒரு நச்சென்ற கவிதை. அப்ப அங்கேயும் சாமானியனாக, அப்ப அந்த கேகையன் கேட்கிறான் என் மகளுக்கு எதிர்காலத்துக்கு என்ன உத்தரவாதம்? அப்ப தசரதன் சொல்லுகிறான், என்ன பேசுகிறோம்னு தெரியாமையே கோசல நாடு ஒன்றும் சுயார்ஜிதம் இல்லை, அது பித்ருராஜிதம். வழி வழி வழியாக மனு மாந்தாதா இஷ்வாகு வழியிலே ஹரிச்சந்திரன் மரபிலே வந்தது, அதை மாற்றுகிற உரிமை தசரதனுக்கு இல்லை. நாம சுயமா சம்பாதிச்சா யாருக்கு வேணா எழுதி வைக்கலாம், பாட்டம் பூட்டம் சம்பாதிச்சதா இருந்தால் இஷ்டப்படி எழுதி வைக்க முடியாது. இப்ப தசரதன் இஷ்டப்படி எழுதுகிறான், உன் மகள் கைகேயி வயிற்றிலே பிறக்கிற பிள்ளைக்குத்தான் கோசல நாட்டுக்கு அரசனாகின்ற உரிமை, சத்தியம் செய்து கொடுத்து தான் கையையும் மணந்து கொண்டான். இந்த செய்தி கோசலைக்கும் தெரியும், சுமித்திரைக்கும் தெரியும், ராமனுக்கும் தெரியும், வசிஷ்டருக்கும் தெரியும், கைகைக்கு மட்டும் தெரியாது. இது என்ன வேடிக்கை? இப்ப வீட்டில் நாம ஒருத்தரை பத்தி ஒருத்தர் பேசுறது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, ஆனா வீட்டு வேலைக்காரங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப கார்ல போறான்னு வச்சுக்கோங்க, மாமியாரும் மாமனாரும், டிரைவர் கார் ஓட்டிட்டு வர்றார், மாமியார் மாமனார் கிட்ட சொல்றா, எங்க நல்லா பிடிச்சிங்களே சேலத்துலேருந்து ஒரு பொண்ணை மருமகளா, ஏன் உங்கள் ஊரை சொல்லுவானே, எங்கள் ஊரையே சொல்லிக்கிறேன், அதனால் நேற்று காப்பி குடுமா சூடாக கொடுன்னு கேட்டேன், கொதிக்க கொதிக்க கொண்டு வந்து வச்சான், நான் என்ன நெருப்பு கோழியா, இன்னைக்கு ரொம்ப சூடாக வேண்டான்னு, மாட்டுக்கு கழிநீர் தண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஆறு அவலாக கொண்டு வந்தான், நான் என்ன எருமைங்களா? இது காரில் மாமியார் மாமனார்கிட்ட சொன்ன செய்தி. அடுத்த நாள் அதே கார்ல மகனும் மருமகளும் போகிறார்கள், டிரைவர் அவரே தான். மருமக சொல்றா, நான் தெரியாம தான் கேட்கிறேன், உங்க அம்மா சூடா கொடுன்னு கேட்டா, காப்பியை சூடா கொடுத்தேன், எவ்வளவு சூடு வேணும்னு எனக்கு தெரியல, ஆத்தி குடிக்க வேண்டியதானே, அது அவசர அவசரமா காஞ்ச மாடு கம்பல புகுத்த மாதிரி குடிச்சுட்டு நான் நெருப்பு கோழியான்னு கேட்டா, சரி இன்னைக்கு ஆத்தி கொண்டது வச்சா இப்படி ஆறி கிடைக்க நான் என்ன எருமையான்னு கேட்கிற, தெரியாம தான் கேட்கிறேன், நீங்க எருமை கண்ணுக்குட்டியா இல்ல மனுஷ கண்ணுக்குட்டியா புருஷங்கிட்ட? இது ரெண்டையும் டிரைவர் கேட்பார், மாமியார் சொன்னது மருமகளுக்கு தெரியாது, மருமகள் சொன்னது மாமியாருக்கு தெரியாது. பின்னாலே அந்த டிரைவர் ஏதாவது ஒரு இடத்துல மெதுவாக கார் ஓட்டினால் அந்த மாமியாரோ மருமகளோ, என்னப்பா இப்படி எருமை மாதிரி மெதுவாக ஓட்டுறையே, உடனே அந்த டிரைவர் சொல்வார், இந்த எருமை கிருமையெல்லாம் மருமகளோட வச்சுக்க, எங்கிட்ட வச்சுக்காத. அவருக்கு தெரியும், வீட்டு வேலைக்காரிக்கு எல்லாரும் பத்தியும் தெரியும், வீட்டு வேலைக்காரி கூனிக்கு நல்லா தெரியும், அதில் வீட்டில் 4 பேர் வந்துட்டா அப்பதான் அவங்க குறுக்கி நடிக்கும் போவாங்க. கூனிக்கு தெரிந்தது 12 வயசு கூட நிரம்பாத கைகை அந்த புறத்தில் இருந்தால் அவளுக்கு தெரியாது.
பாரதத்திலே கண்ணில்லாத திருதராட்சரனை தனக்கு மாப்பிள்ளையாக தீர்மானித்தது காந்தாரிக்கு தெரியாது. நிச்சயம் ஆன பிறகுதான் தெரிகிறது. அதை மாற்ற முடியாத காரணத்தினால கருப்பு துணியினாலே கணவன் பார்க்காத உடலை நான் பார்க்க மாட்டேன் எதையுமே கட்டிக்கொண்டு வாழ்ந்த கற்புக்கரசி காந்தாரி. பெண்ணுகிட்ட கேட்கணும், இன்னைக்கு இல்ல பொண்ணு ஒரு வார்த்தை அதை என்னங்க கேட்கறது, வாழ போறவ அவதான் அதை என்ன கேட்கறது. என் பையன் நான் சொன்னா தலையை ஆட்டுவான், இப்ப தலையை ஆட்டுவான், தலையாட்டுறதெல்லாம் கடைசியில் முட்டி தொலைக்குமே, என்ன பண்ணி தொலைக்கிறது கேட்டணும். வாழ்க்கையில் ரெண்டு சந்தர்ப்பத்திலே வாயை திறக்கவில்லை என்றால் வாழ்க்கையை இழந்து விடுவோம். ஒன்று, பிளஸ் டூ முடித்த உடனேயே நீ என்ன படிக்கிறேன்னு பையன்கிட்ட கேட்கணும், பையன் சொல்லிடணும். அப்பாவுக்கு தான் டாக்டர் ஆகலையேன்னு ஆசை, பிள்ளை டாக்டர் ஆகணும். அவனுக்கு சயின்ஸில் ஒரு நேர்கோடு போட தெரியாது, அவனை போய் பெரிய விஞ்ஞானி ஆக்கி பெரிய மருத்துவன் ஆக்கணும்னு இவர் ஆசை, திணிப்பார். ஆனால் பையன், அப்பா எனக்கு சயின்ஸ் சுட்டு போட்டாலும் வராது, எனக்கு வேண்டாம், நான் ஆர்ட்ஸ் குரூப்பில் சேர்றேன், என்னை ஒரு பிகாம் சேர்த்து வைங்க, சொல்லிடணும். எப்படி அப்பாவை கேட்கறதுன்னு சொல்லி சேர்ந்து விட்டு படிக்க முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்ட மாணவர்கள் பாதி படிப்பில் ஓடிப்போனவர்கள் இருக்கிறார்கள், வாயை மூடினதுனால வந்தவன. அதே மாதிரி கல்யாணத்தின் போதும் பேசியிருந்தோம், ஆணானாலும் பெண்ணானாலும் எனக்கு படித்த பொண்ணு வேண்டாம், ஏன்னா என்னால் அதை டாலரேட் பண்ண முடியாது, நான் எப்போவுமே இப்போ 25வது ரேங்க் தான், அதனால் எனக்கு வேண்டாம், வேலைக்கு போகிற பொண்ணு வேண்டாம், ரொம்ப அழகான பொண்ணு வேண்டாம், அவளும் சொல்லிடணும் அவளும் சொல்லிடணும். அதை விட்டுட்டு அப்போ வாயை மூடிட்டு இருந்து வாழ்க்கையே மண்மூடி போக செய்கிறது மகத்தான தப்பு. இப்போ கைகைக்கு தெரியாது, இப்போத்தான் சொல்கிறாள். எல்லா ஆலோசனையையும் கணவன் தன்னிடத்திலே வந்து கேட்கக்கூடிய நிலையிலே அரசரில் பிறந்து அரசரில் வளர்ந்து பேரரசியானவள் கைகை. கோசலை சிற்றரசன் மகள், சுமித்திரை படைத்தலைவன் மகள். கைகேயி தான் பேரரசர் குலத்திலே வந்தவள், ராஜரீக காரியம் அத்தனையும் அவகிட்ட தான் கேட்பான், முக்கியமான காரியத்தை கேட்கல. அவ வளர்த்த புள்ள ராமன் பிறந்த உடனேயே தூக்கி கைகேயி கிட்ட கொடுத்துட்டான். தாய் கையில் வளராதவன் கேகையர் கோன் மகள் கையில் வளர்ந்தவன் பிறந்த உடனேயே. ஏன் அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, கோசலைக்கு ஒரு பிள்ளை, ரெண்டு பேருக்கு இடையில சில நாழிகை தான் வித்தியாசம், ரெண்டு அட்டக்கருப்பு. தள்ளறிய பெருநீதி தனியாறு புகமண்டும் பள்ளமெனும் தகையானே பரதனும் பெயரானே எள்ளறிய நிறத்தாலும் குணத்தாலும் இன்னின்ற வள்ளலையே அணையானே கேகையர் கோன் மகள் பயந்தார். ரெண்டு கறி சோப்பா இருந்தாலும் மேட்சா இருக்கட்டும் மாத்தியிருக்கலாம், இல்ல ஒன்னு ஆணு ஒன்னு பெண்ணா இருந்தாலும் மாத்தியிருக்கலாம், ரெண்டு கருப்பு ரெண்டு அழகு, ரெண்டு ஒரே நாளிலே சில நாழிகையில மாத்தினான். பரதன கோசலக்கிட்டையும் ராமன கைகையிட்டையும் தூக்கி கொடுத்தவன் தசரதன். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில குழந்தை மாறுறதுன்னா அதுக்கு அஸ்திவாரம் போட்டவனே தசரதன் தான், புதுசு எதுவுமே இல்லை, எல்லாம் நம்ம இதிகாச புராணங்கள்ல இருக்கிறது தான். மாத்திட்டாங்க. ஏ கைகேயி ராமனை வளர்த்தால் அரசனுக்குரிய முறைப்படி வளர்ப்பாள், கோசலை பரதனை வளர்த்தால் தியாகியாக வளர்ப்பாள். தனக்கு பின்னால ரெண்டு கல்யாணமும் 63 பட்ட மகிழ்ச்சியும் புருஷன் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட விட்டு கொடுக்கிற தியாகம் கோசலை தவிர வேற யாருக்கு வராது. அவ வளர்த்தா பரதன் பின்னால போட்டிக்கு வரமாட்டான். அதனாலதான் பட்டாபிஷேகம்னு சொன்ன உடனே நடுராத்திரி 12 மணிக்கு கோசலையும் சுமித்திரையும் அயோத்தியில இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு போறார்கள். பட்டாபிஷேகம் குறைவில்லாம நடக்கணும், என்ன குறை வரும், நாட்டு மக்கள் ஒத்துக்கொள்கிறாள், 60,000 அமைச்சர்கள் அரசன் எல்லாரும். அப்ப கைகேயி கூட்டிக் கொண்டு போல ரெண்டு பேர் மட்டும்தான் போனாங்க. இப்போ ராமனும் அதனாலதான் அவனாவது சொல்லி இருக்கலாம், தனியாக தன்னுடைய வீட்டிலே கூப்பிட்டு ராமன் நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னா ராமன் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டான், அப்பாவை எதிர்த்து பேசலாம் நியாயத்துக்காக, ஆனா அரசனை எதிர்பார்த்து எதிர்த்து பேசக்கூட ஒரு ஜட்ஜை எதிர்த்து பேசவே கூடாது. அதனாலதான் நானும் வக்கீலுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டு 6 பேப்பர் எழுதிட்டேன், 2 தான் பாக்கி. அப்போ ஒரு வீடு கட்டும் போது மாடி மேல ஒரு கைப்பிடிச்சவர், அந்த கைப்பிடிச்சவர் கட்டுறதுக்காக ஏதோ வந்து லஞ்சம் கட்டிருக்கான், கொடுக்கல, நோட்டீஸ் வந்துடுது. சரி 30 ரூபா ஃபைன் போட்டா 30 ரூபா கட்டியாச்சு. திருப்பியும் ஒரு நோட்டீஸ் வந்தது, அந்த நோட்டீஸ் வந்து வக்கீல் மூலமா தான் கட்டணும்னா. சரி, என் கூட வேலை செய்யற ஆசிரியர் கணவர் வக்கீல் அவங்க கிட்ட கொடுத்த 30 ரூபாய்க்கு 150 ரூபா ஃபீஸ் கொடுத்து கட்டியாச்சு. 3வது முறையும் நோட்டீஸ் வந்தது, எனக்கு ஆங்காரம் தாங்க முடியல, நானே போய் கேட்கறேன்னு கோர்ட்டுக்கே போனேன். அப்ப அங்கிருந்த வக்கீலெல்லாம், அம்மா வாயை திறந்துடாதம்மா, ஜட்ஜு வந்து கட்டுன்னு சொன்னா கட்டிடு, நழுத்து பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், கோர்ட்டை அவமதித்த குற்றம் வரும், அதனால உனக்கு சிறை தண்டனை கூட கொடுக்கலாம், பேசாது. அந்த ஜட்ஜ் இப்படி தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தார். கட்டினீங்களா? எங்க ஒரு தடவை செத்து போனவன மறுபடியும் எப்படி சாகடிக்க முடியும்னு கேட்கணும்னு ஆசை. 2 தடவை கட்டியாச்சு, அதே காம்பவுண்ட் அதே கைப்பிடிச்சவருக்கு, 3வது தடவை அதுக்கேவா கேட்கணும்னு. அவர் நிமிந்து பார்த்தா தானே இப்படி குனிஞ்சுக்கிட்டார். ஃபைன் கட்டினீங்களா? கட்டினேன்.
மறுபடியும் அதையே கட்டு. இதுக்கு ஒரு நீதிபதி, அதான் இந்த நாடு. ஏற்கனவே கட்டியாச்சா? கட்டியாச்சு. அப்போ கட்ட வேண்டான்னு சொன்னால் அது நியாயம். ஏற்கனவே கட்டிட்டீங்களா? கட்டிட்டார். அப்போ அதே தொகையை மறுபடியும் கட்டு. எனக்கு வந்த ஆத்திரத்தில் ஒரே குத்து குத்திட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே சரண்டர் ஆகிடலான்னு தோணிது. செய்யலை, விட்டுட்டேன். அதனால் இங்கே என்னாச்சு? அது மாதிரி இங்கே ஒரே குற்றத்துக்கு ரெண்டு தடவை தண்டனை கொடுக்க முடியாது. அது எதிர்த்து பேசுகிறார் ராஜ துரோகம். அரசவையில் கூட்டி சொல்கிறான், கம்பன் அழகாக பாடுகிறான். எத்தனை கேள்விகள் கேட்டாலும், எத்தனை வக்கரமான கேள்விகளை எந்த காலத்திலே கேட்டாலும், அதற்கு சரியான பதிலை தன் காப்பியத்திலேயே எழுதி வைத்து விட்டு போகிறவன் யாரோ அவன்தான் கவி சக்கரவர்த்தி. நீங்கள் சிலம்பிலேயோ, பாரதத்திலேயோ, ராமாயணத்திலேயோ, கந்தபுராணத்திலேயோ எப்படி எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், ஆனால் அத்தனைக்கு பதில் அதுலேயே இருக்கும், மறுக்க முடியாது. அதுதான் காலத்தை வென்று நிற்கிறது. இன்னைக்கு ஒரு ஆனந்தவன குமுதத்தில் முதல் நாலு வரியில் வனஜான் எழுதுறான், பத்தாவது வரியில் கிரிஜான் மாற்றிவிடுறான். தெரியல, சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்தால் நேற்று வரைக்கும் யாரோ ஒருத்தி நாளையில இருந்து இவருக்கு பதில் இவர் தீர்ந்து போச்சா? அதில் ஒரு வேடிக்கை தெரியுமா? புருஷனையே மாற்றுவாங்க. நேற்று வரைக்கும் அவன் புருஷன், நாளையிலேருந்து இவர் புருஷன். கன்றாவி கொடுமையிலையும் கொடுமை, இதை போல கொடுமை வேற எங்கேயும் இல்லை. அப்போ இங்கேயும் அரசன் கேட்கிறான், ஏன் ராமன் மறுத்திருக்கலாமே? யாது கொற்றவன் ஏவியது அது செயல் எக்கு நீதி. அரசன் சொல்லுவதை கீழ்ப்படிய வேண்டியதுதான் கடமையை தவிர எதிர்க்க முடியாது. காதல் உற்றிலன் இகழ்ந்திலன். இப்ப காட்டுல பரதன் கிட்ட சொல்றான், பரதா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு அது உரிமைடா. வரனில் உந்தை சொல் மரபினால் உடை தரணி நின்னதென்று இயைந்த தன்மையார் உரனில் நீ பிறந்து உரிமையாதலார் சரதம் நின்னதே. நீ பிறக்கிறதுக்கு முன்னையே உனக்காக கொடுக்கப்பட்டது, நீ பிறந்த பிறகு அது உறுதியாகி விட்டது, உன் தாயினால மாறியதுன்னு நினைக்காதே. அப்பத்தான் பார்க்கிறான் பரதன், ஓஹோ இதுல இப்படி ஒரு வில்லங்க இருக்கா? இன்னைக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்கினா வில்லங்க சர்டிபிகேட் வாங்கணும். இந்த வில்லங்க சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லி கொடுத்தது ராமாயணம் தான். என்ன வேற யாருக்காவது அடகு வச்சிருக்கலாம், அது வேற யாருக்காவது வித்துருக்கலாம், நாம தெரியாதனமா வாங்கினா மாட்டிக்குவோம். இப்படிலாம் ஒன்று இருக்குன்னே தெரியாது. இப்போ டிவியை பார்த்தா எதில் பார்த்தாலும், அதாவது முன்னெல்லாம் கோபால் பல்படி விளம்பரம் வரும், அதுக்கப்புறம் கோல்கேட் வந்தது. இப்போ என்னடானா 24,000 விற்கிற தங்கத்தில் உடம்பு முழுக்க சட்டை மாதிரி நகை. 50 ரூபாய்க்கு தங்கம் விற்ற போது மோதிரம் வாங்கக்கூட வழியில் இப்போ சட்டை மாதிரி நகை. ரியல் எஸ்டேட் தான், அத்தனை சேனல்லையும் அதில் போடுவான். நாங்களே வில்லங்க சர்டிஃபிகேட் வாங்கி கொடுப்போம். அப்போ தான் வில்லங்கம்னா என்னன்னா ஏதாவது பிரச்சனை. இப்போ வில்லங்கம் முதல் முதல் வந்தது ராமாயணத்தில் தான். பார்க்கிறான் பரதன், ஆஹா இப்படி ஒரு வில்லங்க இருக்கு, அதனால தான் ராமன் காட்டுக்கு வந்துட்டான், விட்டது போதும்னு இப்போ சொல்லுகிறான். அப்படின்னா இந்த நாட்டை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூட வந்தவங்கெல்லாம் திகைக்கிறான், என்னமோ நான் ராமனை விட்டு வரமாட்டேன், அங்கேயே இருப்பேன்னு சொன்னானே இப்போ வாங்கிக்கிறானே ராமனுக்கு. ராமன் ஏமா அந்த இடம் அது ஒன்று தான். ஆஹா வாங்கிக்கிட்டான், சந்தோஷம், அப்பா நிம்மதி. இப்போ பரதன் சொன்னான், இந்த நாடு இப்போ என்னுடையது, உன்னுடையதே தான். சட்டப்படி உங்கள் அம்மா இஷ்டப்படி உன்னுடையது தான். அப்போ நான் இதை என்ன வேணால் செய்யலாம் இல்லையா? ராம அதிக சந்தோஷத்தில் சொன்னால், என்ன வேணால் செய், விற்றுக்கோ, அடகு வச்சுக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கடா, பிளாட் போட்டு வேணாலும் விற்றுக்கோ, உன்னுடைய இஷ்டம். அப்போ உடனே பரதன் சொன்னான், அப்போது எனக்கு சொந்தமான ஒன்றை சொந்தமல்லாத என் தந்தையோ மற்றவர்களோ கொடுத்த போது நீ அதை ஏற்றுக்கலை, விட்டா போதுன்னு வந்துட்டேன். இப்போ எனக்கு சொந்தம், நானே கொடுக்குறேன், நீ வாங்கிக்கோ. இப்போ ராம மாட்டிக்கிட்டான். எப்படி பரதனை சிக்க வைத்தானோ அது மாதிரி ராமன் சிக்கி கொண்டா. வேற வழி இல்லை, வில்லங்கமெல்லாம் தீர்த்தாச்சு, உனக்கு நான் கொடுக்கறேன், மாட்டேன்னா பரதன் செத்து போயிடுவான். ராமன் சொன்னா வாங்கிக்கிறேன். தேவர்கள் அழுகிறார்கள், பூமியில இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க. எப்பவுமே ஒரே விஷயம் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்காது, எல்லாருக்கும் துக்கத்தை கொடுக்காது. ஒருத்தருக்கு சந்தோஷம், ஒருத்தருக்கு நண்டுக்கு கொண்டாட்டம், நறுக்கி திண்டாட்டம், அதானே. இங்க அதே மாதிரி இவர் சொன்ன உடனேயே ராமன் பார்க்கிறான், ஐயோ என்ன பண்ணுறது, ஏற்றுக்கொள்கிறேன். தேவர்கள் பார்த்தார், ஐயோ ஒரு தடவை விஸ்வாமித்திரர் கொண்டு வந்தார், போன மச்சான் திரும்பி வந்தான் புதுமணத்துடன், கல்யாணம் பண்ணி திருப்பி உள்ளே ஓடிப்பிட்டான். இப்போ கையை வெளியே கொண்டு வந்தால் இப்போவும் ராவணவதம் நிகழாமல் போயிடுமே, திரும்பி போயிடுவானோ, அழுகிறார்கள். பூமியில் இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம், ஆஹா ராமன் வந்துடுவான். இப்போ ராமன் சொன்னான், இப்போ இந்த நாடு எனக்கு தானே, உனக்கு தான், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ. இப்போ பரதன் ஏமாந்தான், என்ன வேணால் பண்ணிக்கோ. அப்போ ராமன் சொன்னான், எங்கள் அப்பா காட்டுக்கு போக சொன்னது முதல்ல, நீ நாட்டுக்கு வர சொல்கிறது ரெண்டாவது, முதல்ல சொன்னதைத்தான் நான் முதல்ல நிறைவேற்றுவேன். என் தந்தை இப்போ இருந்தால் அவர்கிட்ட சொல்லி மாற்றிக்கலாம், அவரோ இல்லை, அதனால் 14 வருஷம் காட்டுக்கு முதல்ல போயிட்டு திரும்பி வந்து நாட்டை நான் ஏற்றுக்கிறேன். இப்போ என்ன சொல்ல முடியும்?
அப்ப உடனே பரதன் சொன்னா அப்ப என்ன பண்ண என்னுடைய பிரதிநிதியாக அந்த நாட்டை ஆண்டுவா ஒரு கேள்வி வரும் முன்னெல்லாம் கடைசி கவர்னர் ஜெனரல் யார் மவுண்ட்பேட்டன் இந்திய முதல் கவர்னர் ஜெனரல் யார் ராஜகோபாலாச்சாரி இல்ல முதல் கவர்னர் ஜெனரல் பரதன் தான் ராஜ பிரதிநிதியாக அவரை நியமித்தார் அப்ப அவன் சொன்னா என்னதான் நான் நிஷ்காமியமாக இருந்தாலும் இந்த அரசியலிலே ஒட்டி கொண்டிருந்தால் அபவாதங்கள் வரும் அதனாலே நீதான் ஆளுகிறாய் என்று எல்லாருக்கும் தெரியணும் அதுக்கு ஏதாவது ஒரு அடையாளம் வேணும் உன்னுடைய திருவடிகளை தாங்குகிற இந்த காலணிகளைத்தான் அம்மா பிள்ளைய காட்டுக்கு அனுப்பினா புள்ள பையனோட கால் செருப்பையும் முடிஞ்சிட்டான் பாதுகையை கொடு ராமன் கொடுத்துட்டான் அதை வாங்கி கொண்டான் ஏ இறைவனுடைய திருவடிகள் பூமியிலே பட்டால் பட்ட இடமெல்லாம் துளிர்க்கும் மண்ணுக்கும் இறைவன் திருவடிக்கும் இடையிலே அந்த காலணிகள் தடையாக இருக்கக்கூடாது என்று மகாத்மாவாகிய உலகமே வாழ வேண்டும் என்று நினைத்த பரதன் அந்த பூமிக்கும் இறைவனுக்கும் இருக்கிற துணையை இறுக்கமாக செய்து பாதணியை தான் வாங்கிட்டான் அது ராமன் காலிலே காலணி இருக்கிற வரையிலே கல்லு முள்ளிலே எல்லாம் ராமன் காலடி படாம அவனை காப்பாற்றுகிற ஒரு அடிமையாக தொண்டனாகத்தான் அந்த செருப்பு இருந்தது ஆனால் அதே செருப்பு பரதனுடைய திருமுடி மேல ஏறின உடனே அடிமை தலை நீங்கியது ஆட்சி செய்கிற ஆற்றல் அதற்கு வந்தது சேருமிடத்தை பொறுத்து கொண்டு போய் நாதன் பாதுகம் நந்தியம் பதிகிடையே வைத்து அந்தியும் பகலும் நீரராத கண்ணினனாக அற்புதமாக 14 ஆண்டுகள் ஆட்சி செய்தவன் பரதன் இப்ப காலணி முடியணி ஆயிற்று அதற்கும் மேலே ஒரு ஆட்சி பீடத்திலே அரியாசனத்திலே அமர்கிற பேரும் பெற்றது இதிகாச காலணி அது அவ்வளவுதான் அந்த பெரிய காப்பியத்திலே ஒரு சின்ன பகுதி அவ்வளவுதான் அது அற்புதமான அந்த பாதுகை நெஞ்சணி ஆகல ஆனா ஒரு வேடிக்கை என்னன்னா செருப்பு கேட்காது பார்க்காது பேசாது நினைக்காது ஆனால் இது எதுவுமே இல்லாத அந்த பாதுகை 14 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பிலே இருந்த போது ஊழல் நடக்கல அயோத்தியில கொலை நடக்கல கொள்ளை நடக்கல கற்பழிப்பு நடக்கல எந்தவித அவதூறும் நடக்கல ஒரு சேடன பொருளாக இருக்கின்ற உணர்ச்சியற்று இருக்கின்ற ஒன்று அரியணையிலே அமர்ந்த போது கூட ஆட்சி பொறுப்பு நன்றாக நடந்தது ஆனால் வாக்குச்சீட்டினாலே மனிதனை நாம் மந்திரிகளாக்கி இருக்கிறோம் இன்னைக்கு அத்தனை அசம்பாவிதமும் நிகழ்கிறது இவர்களை விட செருப்பு பரவாயில்லை அது தெரிந்து கொண்டுதான் எங்க இந்த செருப்பு போய் சிங்காதனத்தில் உட்கார்ந்துருப்பேன் சட்டசபையில் அதை எடுத்து வீசி விடுறான் கீழே போட்டா எடுத்து மேலே யாராவது உட்கார வச்சிருவாங்களா மந்திரி சீட்ல அப்ப இந்த இதிகாசத்திலே வருகிற காலணி நெஞ்சணி ஆகல மூன்றாவதாக ஒன்று அரச குலம் இன்னொன்று தொண்டர் குலம் ஆணுக்கு பெண் சரிநிகர் சமானம் என்று இன்றைக்கு பெண்ணியம் பேசுகிறோம் இன்னைக்கு பெண்ணியத்துக்கு மரியாதையே இல்லை இன்னும் எத்தனைக்கெத்தனை போராடுகிறோமோ அத்தனைக்கத்தனை சமுதாயத்திலே எங்களுக்கு நகைப்புத்தான் முன்னெல்லாம் பஸ்ல ஒரு பெண் வந்தா இடம் கொடுப்பாங்க பஸ்ல ஏறணும்னா கூட்டமா இருந்தா சரி நீங்க ஏறுங்க மாம்பாங்க இப்ப யாருமே இடம் கொடுக்கறதே இல்லை இடிச்சுட்டு தான் ஏறான் ஏன் நீங்க தான் சம உரிமை பேசுறீங்களா இடிச்சுட்டு இருங்க இப்ப என்னாச்சு சம உரிமை கேட்டதுனால இருக்கிற உரிமையும் போனதுதான் மிச்சம் எனக்கு ஒரு ஆசை செத்து போய் ஏதோ வாணியம்பாடியில பேசின புண்ணியத்துக்காக சொர்க்கத்துல 1 நிமிஷம் இடம் கிடைச்சா சும்மா பார்த்துட்டு வர்றதுக்கு அங்க பாரதிய மேடைகளை ஆட வைத்த வித்தார பாட்டுக்காரனாக தலைப்பா கட்டிய புலவர்கள் மத்தியில் தலைமை பாதந்த தலைமை நக்கீரனாக விந்தியத்துக்கு அப்பாலும் விரிந்து பறந்த குயிலாக நீ படைத்த பாஞ்சாலி பாண்டவர்கள் கௌரவர்களை மட்டுமல்ல பாண்டவர்களையும் பதறச் செய்து பரந்தாமனையும் அலர வைத்தாளே அப்பேற்பட்ட பாரதியே வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைக்கும் அந்த விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று எங்களை வெளியே கொண்டு வந்துட்டார் வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஏதோ புருஷங்கிட்ட மட்டும் இடிபட்டுக்கிட்டு நின்னோம் இப்ப வெளியே வந்த உடனே போறோம் வரவெல்லாம் இடிக்கிறாயா எங்களால வெளியவும் இருக்க முடியல வீட்டுக்குள்ளயும் இருக்க முடியல சம்பாதிக்கிறேங்கிற திமுறாங்கிற அங்க ஆபீஸுக்கு போனா நீங்களே எதுக்குமா வேலைக்கு வர்றீங்க வீட்டுல பிள்ளைக்குட்டி பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே அங்க போனா குடும்ப தலைவியா பாக்குறான் இங்க பார்த்தா ஆபீஸ்காரியா பாக்குறான் இந்த ரெண்டும் கெட்ட நிலையில இருந்து மறுபடியும் எங்களை எங்க இடத்துக்கே அனுப்பிடு பாரதியை கேட்கணும்னு தோணுது ஆனால் உண்மையான சம உரிமைக்காக வக்காலத்து வாங்கி ஒரு காவியத்திலே வந்திருக்கிற அத்தனை பெண் பாத்திரங்களை மிக உயர்ந்ததாக படைத்து காட்டிய ஒரே காப்பிய கர்த்தா இளங்கோவடிகள் மட்டும்தான் சிலப்பதிகாரத்திலே ஒரு பெண் கூட தவறில்ல ஒரு ஆண் கூட ஒழுங்கில்ல இப்போ அங்கே வருகிறது காலணி
மணந்து கொள்கிறார் கண்டகி எல்லாருக்கும் தெரியும் மாநாய்க்கன் குலக்கம்பர் மாசாத்துவான் மகனான கோவலனை மணந்து கொண்டார் அவள் மணக்கோலத்தில் இருக்கிற போது கால் முதல் தலைவரையிலே நகைகள் ஏன்னா அரைசு விழை திருவினான் அரசனுக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அரசனை காட்டிலும் செல்வத்திலே மிக மிக உயர்ந்தவன் மாநாய்க்கன் அவனுடைய பெண்ணுக்கு காலிலே இருந்து தலை வரைக்கும் அத்தனை நகைகளையும் போட்டான் சிலம்பு காலிலே பெண்கள் அணிந்தா சிலம்பு ஆண்கள் அணிந்தா கழல் அது தங்கத்தில் இருக்கலாம் வெள்ளியில் இருக்கலாம் இரும்புல கூட இருக்கலாம் வீரக்கழல் பெண்களுக்கு சிலம்பு மெட்டி அத்தனை நகைகளையும் போட்டான் சர்வாபரண பூஷிதையாக அவள் காலணியாக அலங்கரித்த சிலம்பு இருக்கிற வரையிலே அவள் அடிமையாகத்தான் வாழ்ந்தாள் மாசறு பொன்னே வலம்புரி முத்தே காசறு விரையே கரும்பே தேனே அலையடை பிறவா அமுதே என்கொள் மலையடை பிறவா மணியே என்கொள் பெருங்குடி வடிகன் மடமகளே என்றெல்லாம் 40 வரி புகழ்ந்தான் இன்னைக்கு சினிமா கதாநாயகன் கூட இந்த அளவுக்கு பெண்டாட்டி புகழதுல இப்படி புகழ்ந்தா எந்த பெண்டாட்டியும் நம்புறதும் இல்லை ஏன்னா 40 வரி புகழ்ந்தான் அவ ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஒரு வார்த்தை கூட சொல்லலை அவள் காலிலே இருந்த அணியான சிலம்பு அவளுக்கு அடிமை விலங்காகத்தான் இருந்தது கணவனை எதிர்த்தும் பேசல ஆதரித்தும் பேசல வண்ண சீரடி மண்மகள் அறிந்திரள் என்று வாசற்படி தாண்டாத பெண்ணடிமையாகத்தான் வீட்டுக்குள்ள இருந்தா கண்ணகி கேட்கல தனக்கு இழைக்கப்பட்ட அநீதியை கண்டு கணவனிடத்திலேயோ மாமன் மாமி இடத்திலேயோ பெற்றவரிடத்திலேயோ சமுதாயத்திடத்திலேயோ கேட்க தோணலை ஏன்னா அன்னைக்கு வாழ்ந்த பூம்புகாரிலே வாழ்ந்த பெண்களிலே 180 பேர் செல்வ குடும்பத்திலே இருந்தவர்கள் அத்தனை பேர்களின் கணவனும் ரெண்டாட்டம் போட்டவர்கள் அரசன் முதலாக குலத்துக்காக குலமகள் ஒருத்தி கலை என்ற பெயரிலே விலைமகள் ஒருத்தி இந்த ரெண்டாட்டம் போட்ட ஆடவர்கள் மத்தியிலே கற்புடைய பெண்ணிற்கு திண்டாட்டமாச்சு அது விதிக்கு கொண்டாட்டமாகவும் ஆச்சு கேட்க தெரியல கண்ணகிக்கு ஆனா எல்லாத்தையும் இழந்தான் மாதவிக்கு கொடுத்தல்ல வாணிகத்தை சரியாக கவனிக்காமல் கடல் வாணிகம் செய்தவன் கப்பலே கவிழ்ந்து போக சலங்குண கொள்கை சலதியோடு ஆடி குலந்தர் வான்பொருள் தொலைத்த இளம்பாடு நானு தரும் எதுக்கு மனுஷன் வைக்கப்படணும் ஏழையா போறதுக்காக வைக்கப்படப்படாது ஆனா குடிச்சு ஏழையானா வைக்கப்படு குதிரவால கட்டி ஏழையானா வைக்கப்படு சூதாடி ஏழையானா வைக்கப்படு பிறருக்கு தர்மம் செய்து குடும்பத்தை வாழ வைத்து தங்கைகளுக்கு கல்யாணம் பண்ணி அம்மாவுக்கு வைத்திய செலவு பண்ணி பிள்ளைய படிக்க வச்சு ஒருத்தன் ஏழையானா பெருமைப்படு அதான் முக்கியம் அப்ப ஏழை என்பது வெட்கப்படக்கூடிய விஷயமே அல்ல பணக்காரன் என்பது மகிழக்கூடிய விஷயமும் அல்ல நீ மனுஷனா இருக்கியா அதான் முக்கியம் இங்கே இவன் எதுக்கு வருத்தப்படுறான் கட்டின மனைவி உன்னை விட்டு விட்டு 13 ஆண்டுகள் உள்ளூரிலே வேறொரு பெண்ணோடு வாழ்ந்து ஒரு பெண்ணையும் பெற்று குலதெய்வத்தினுடைய பெயரை மணிமேகலை என்று வைத்து விட்டு நீ இருக்கியா செத்தையான் கேட்காம என் பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாம பெண் கொடுத்த மாமன் பாவிக்கு நல்ல மருமகனாக இருக்காம நாட்டுக்கு நல்ல பிரஜையாக இல்லாமல் ஒரு நல்ல வணிகனாக இல்லாமல் போய்விட்டேனே அது எனக்கு வெட்கத்தை தருகிறது என்று அழுதிருந்தா கோவலனுக்கு செலவு வைக்கலாம் வைக்கலையே என்னுடைய மாணவிகள் சாதாரண தமிழ்ல எழுத்து பிழை போட்டா ஒரு பிழைக்கு கால் மார்க்கு குறைக்கணும் ஆனா மொத்தத்துல 1/4 தான் குறைக்கணும் அத்தனையும் பிழையா இருந்தா கூட இது கொடுமை ஒரே அடி அடிக்கப்படாது அப்ப என் மாணவிகள் ஒரே ஒரு எழுத்து பிழைக்கு மட்டும் 5 மார்க் பிளஸ் போடுவேன் கோவலன் என்பதை சில குழந்தைங்க கேவலன் எழுதும் அதுக்கு 5 மார்க் பிளஸ் ஏன்னா கோவலன் என்பதுல எட்ட சுழி கொம்பு கா பக்கத்துல ஒரு கால் அந்த கால் இல்லாட்டா அது கேவலன் இந்த கோவலனோட காலை அவன் பெத்தவன் உடைச்சிருந்தா இவன் இந்த ஆட்டம் போட்டிருக்க மாட்டான் பொண்ணு கொடுத்த மாமனார் மாமியார் உடைச்சிருந்தா இப்படி ஆட்டம் போட்டிருக்க மாட்டான் இல்ல கட்டிக்கிட்ட பெண்டாட்டியாவது உடைச்சிருந்தா இவன் வீட்டோட புருஷனா ஒழுக்கா இருந்திருப்பான் அல்லது இஷ்டப்படி தேடிக்கொண்ட மாதவியாவது ஒடித்திருந்தா இவன் அவ வாழ்க்கையை நாசமாக்காமல் இருந்திருப்பான் அரசன் ஒடித்திருந்தா நல்ல பிரஜையாக இருந்திருப்பான் அத்தனை பேர் ஒடிக்காத காலம் நம்ம மாணவியாவது ஒடிச்சாலும் எனக்கு சந்தோஷம் சில சமயத்துல தவறுகள் கூட நியாயங்கள் ஆக்கப்படுகிறது தண்டிக்கப்பட்ட நியாயங்களை விட திருத்தப்பட்ட தீர்ப்புகள் மிக சிறந்தது இங்க அதே மாதிரி இவனும் அற்புதமாக அந்த கண்ணகி வாழ்ந்த காலத்திலே வாய் பேசாத அடிமையா இருந்தா ஆனா இப்ப திரும்பி வந்தவன் சொல்றான் ஐயோ நீ இப்படி இழைச்சு போயிட்டே வருத்தப்படல நான் ஏழை ஆயிட்டேனே வருத்தப்படுறேன் உன்னை விட்டு போயிட்டேனே நினைச்சா கண்ணகி நடந்த முறை வேறையா இருக்கும் ஆனா ஏழையாகி விட்டேனே என்று ஏழ்மையை விளக்க முடியும் உடல் தேய்ந்தா மருந்து கொடுக்கலாம் உளம் தேய்ந்தால் மருந்து கொடுக்க முடியாது இங்க உடனே பார்த்தா காலில் இருக்கிற சிலம்பு எடுத்து கூட சிலம்புல கொண்
Anda kalatla kovalan mari ortam varandi katina valagyum ottina valagyum attane peri yarka utturka the nallavan arkona yarkilla the vandavana vandabode kala irunda the kaiti kurta ipa and the mari vanda ipo kala kala kaiti kurta purulda varayarko silamulakon our sentimental getti carry silapati arana enna undumela Attani Mandabatre, Ariane, Vitir, and the Mandanatre, Mutan, Solid, Satan, Vadam Padetan, Attan, Nirbara, the Andrade, and the Vitara Kali or Kadada Slapadigaro. Silamba Kurta Rama in Atele, Kalaniginale, or Kapi and Pear Berle, Kalanigilale, or Patiram Pugalpera Villa, and the Patiratinale, Kalani Pugalpetra Purana Tile, Kalaniginale, Tundarik Permeile, Tundarale. இங்கே இவருக்கு பெருமை ஆனா சிலப்பதிகாரத்திலே இந்த சிலம்பே காப்பிய பெயராக மாறியது யார் இளங்கோவடிகள் கிட்ட சீத்தலை சாத்தனார் வந்து சொல்லுகிறார் புகாரிலே பிறந்து பல புகார்களுக்கு ஆட்பட்ட கோவலனுக்கு மனைவியாகி மதுரை வரையிலே வந்து நம்முடைய வஞ்சி நகரத்திலே காலையிலே கிழக்கே உதித்து உச்சியிலே சுட்டரித்து மாலையிலே மேற்றிசையிலே மறைகின்ற கதிரவனைப் போல கீழ்த்திசையிலே இருக்கிற சோழ நாட்டிலே பிறந்து உச்சி நேரத்திலே நடுவில் இருக்கிற பாண்டிய நாட்டிலே நெருப்பாக எரிந்து மாலையிலே மேற்கே இருக்கிற சேர நாட்டிலே அவள் தெய்வமாகி மறைந்த சூரியனவர் அப்படிப்பட்ட அந்த கண்ணகி மிகச்சிறந்த பெண்ணாக இருந்து இப்படி ஒருமுறை இழந்த திருமாபத்தினி கதையை சொல்லுகிறார் சீத்தலை சாத்தனார் குடக்கோ சேரல் இளங்கோவடிகள் குணவாயில் கோட்டத்து அரசு துறந்து இருந்த இளங்கோவடிகளுக்கு கேட்ட உடனே அவர் சொல்றார் உடனே கண்ணகி கதைன்னு பேர் வச்சிருக்கலாம் கோவலன் கதைன்னு பேர் வச்சிருக்கலாம் அல்லது பூம்புகார் வரலாறுன்னு பேர் வச்சிருக்கலாம் அல்லது முப்பெரும் நாடுகளின் சங்கமம்னு ஏதோ ஒன்று வச்சிருக்கலாம் ஆனா கேட்ட உடனே அவர் சொல்றார் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவதும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சிலம்பு காரணமாக நிகழ்ந்ததனாலே சிலப்பதிகாரம் என்னும் பெயரினால் யாம் நாட்டுதும் பாட்டுடை செய்யுள் காப்பியத்துக்கே அந்த காலணிதான் பெயராச்சு ஏன் அதுக்கு என்ன அவ்வளவு பெருமை சிலப்பதிகாரம் என்பதற்கு விளக்கம் சொல்லணும்னா பூம்புகாரோட முடிய வேண்டிய கதை எத்தனையோ பேர் வீட்டில் அந்த காலத்தில் நடந்த கதை கட்டினோட விட்டு வேறொருத்தியிடம் போவதோ திரும்பி வருவதோ வராமல் போவதோ அது அங்கேயே முடிய வேண்டிய சாதாரண கதை ஆனால் புகாரிலே முடிய வேண்டிய சாதாரண கதையை அந்த சிலம்பு தான் மதுரைக்கு இழுத்து கொண்டு போய் வஞ்சி வரையிலே கொண்டு போய் விண்ணகம் வளைக்க இலங்கையிலே இருக்கிற கடல்சூழ் இலங்கை கயவாக முதலான மன்னவர்களையும் இழுத்து வர அளவுக்கு முடிய வேண்டிய கதையை அதிகரிக்க வைத்தது சிலம்பு சிலம்பினாலே அதிகரித்ததனாலே இது சிலப்பதிகாரம் இன்னொன்று உப்புச்சப்பில்லாத கதை இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் கண்ணீர் விட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் சரியில்லாத கணவனால கண்ணகி அப்படி வாழ்ந்தா ஆனால் உப்புச்சப்பில்லாத ஒரு கதையை மதுரைக்கு கொண்டு போய் அதி காரமுள்ளதாக வீரியமுள்ளதாக மாற்றிய காரணத்தினாலே சிலம்பினாலே அதி காரமுள்ளதாக மாற்றப்பட்டதாலே அது சிலப்பதிகாரம் மூணாவது நீதி வழங்க வேண்டிய மன்னனுக்கே தண்டனை கொடுத்து சிலம்பு அதிகாரத்தை கையிலே எடுத்துக்கொண்டதனாலே அது சிலப்பதிகாரம் அரசியலுக்கும் சிலம்புதான் அதிகாரம் அந்த ஊழ்வினை வருவதற்கும் சிலம்புதான் காரணம் உரைசால் பத்தினியை ஏற்றுவதற்கு சிலம்புதான் காரணம் இந்த மூன்று பாவிகத்தையும் சொல்லி இந்த மூன்றுக்கும் ஆணி வேறாக இருக்கிற சிலப்பதிகாரம் என்னும் பெயரால் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இப்போ சிலம்புல கொண் கெட்டிக்காரி அவர் வளையல் வித்தா அந்த காலத்துல ஜோடியாத்தான் வைக்கணும் இப்ப ஒரு கையில வளையல் மாட்டிக்கிறது ஒத்த வளையல் அப்பெல்லாம் ஜோடிதான் செருப்பு வித்தா ஜோடியாத்தான் விற்கணும் வாணியம்பாடியில ஒரு செருப்பு வாங்கிட்டு சேலத்துல போய் ஜோடி சாட முடியாது ஒரு தோட்ட காரக்குடியில் வாங்கிட்டு இன்னொரு தோட்டத்துக்கு சிங்கப்பூருக்கு போக முடியாது ஜோடி வித்தியாசம் வராது ஒத்து வராது சிலம்பை ஜோடியாக தான் விற்கணும் அவ கெட்டிக்காரி அவ ஜோடியாக சேர்த்து கொடுக்குறா சிலம்புல பண்மையில் சொல்கிறா இந்த அங்கே ரெண்டு சிலம்பும் இவன் என்னைக்காவது வியாபாரம் பண்ணி தொலைச்சிருந்தா அவனுக்கு தெரியும் இவன் பள்ளியறை விட்டு வெளியே வந்த ஆளே இல்லை திரும்பி வர்றான் மாதவி வீட்டிலேருந்து வந்து ஹாலில் நிற்கலை கூடத்தில் உட்கார்ல நேராக பள்ளியறைக்கு போனான்னு எழுதுவார் அங்க விட்டா இங்க அவங்கிட்ட கொடுத்தா எடுத்துக்கொண்டு மதுரைக்கு போறான் சிலம்பு கண்ணகியினுடைய காலிலே இருக்கின்ற வரையிலே அவள் அடிமையாகத்தான் வாழ்ந்தா ஒரு வார்த்தை எடுத்து பேசல வாசப்படி தாண்டல
எப்பாவ கால்ல இருக்க வேண்டிய சிலம்பு அவன் கைக்கு போறதோ அப்படி தாண்டாத பத்தினி நாட்டை விட்டே தாண்டி சோழ நாட்டை விட்டு பாண்டிய நாடு போகிற அளவுக்கு அவளுக்கு தைரியம் வந்தது. ஒரு வார்த்தை பேசாத கண்ணகி மதுரைக்கு போன உடனேயே கேட்கிறான், இவனுக்கே ஒரு தயக்கம், என்ன நம்பி நீ எப்படி வந்த, என் புத்தி தான் நிலையில்லாத புத்தி. அவன் சொல்றான், நான் என்ன காரியம் பண்ண, வம்ப பரத்தரோடு வறுமொழி ஆடரோடு குறுமொழி கொட்டி இப்படி தெருவில் உட்காந்துப்பேன், மோரி மேலே கா நாலு பசங்களை சேர்த்திட்டு போற வர பொண்ணெல்லாம் சைட் அடிப்பேன், வெட்டி பேச்சு பேசுகிற வம்ப பரத்தரோடு வறுமொழி ஆடரோடு குறுமொழி பயனில்லாத கொச்சை வார்த்தைகளை பேசிக்கொண்டு வீணாக வாழ்க்கையை கழித்தவன் நான். இது கோவலனே தன்னை பற்றி சொல்கிற ஸ்டேட்மெண்ட். எந்த பொறுப்பையும் நிறைவேற்றாத என்ன நம்பி எழுக என்றதும் எழுந்தனை என் செய்தனை, என்னை நம்பி மதுரைக்கு வந்துட்டியே என்ன காரியம் பண்ணினேன். அப்ப அது வரைக்கும் பேசாத கண்ணகி கோவலன் பிரிந்த பிறகு பெருகேன் பீடென்று ரெண்டே வார்த்தை தான் மதுரை புகார் காண்டத்தில் பேசுறா. இப்ப பேசுகிறா தப்பு செய்த கணவனை திருத்துவதற்காக வாயினாலே வார்த்தை பேச தெரியாமல் சிலம்பணிந்த பாதத்தோடு அடிமையா இருந்த அந்த கண்ணகி சிலம்பை அவன் கையிலே கொடுத்த உடனே அவ கை ஓங்கியது. இப்ப சொல்றா, ஐயா யாவதும் போற்றா ஒழுக்கம் புரிந்தி, யாரும் பாராட்டாத காரியத்தை பண்ணினேன், ஆனா நான் யாவது மாற்றா உள்ள வாழ்க்கையே, நீ மாறிட்டே இருந்த, நான் மாறவே இல்லையா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி கல்யாணம் பண்ணின போது இருந்த மாதிரி இப்போ ஒரே மாதிரி மனசு தான், அதனாலே ஏற்று எழுந்தனன். அது மட்டும் இல்லை, சாப்பாடு போடுறா, சாப்பாடு போடும்போது நாதான்னு கூப்பிடலை, கணவனேன்னு கூப்பிடலை, மனசு அப்படியே மாறிவிட்டது. அலங்காரத்துக்காக மிகச்சிறந்ததாக ஒரு சுமங்கலி பெண்ணினுடைய காலிலே இருக்க வேண்டிய அந்த சிலம்பு எப்பொழுது வியாபார நுணுக்கமாக அவன் கையிலே மாறியதோ அப்பொழுதே முடிவு பண்ணிவிட்டா, இவன் கணவன் அல்ல எனக்கு புத்தி கற்பித்த தலைவன், அவ்வளவுதான். அப்ப கூப்பிடுற அடிகாள் அமுதுண்ணவாறு, சாமியாரத்தான் அடிகளேன்னு கூப்பிடுவோம், உனக்கு எந்த பாசமும் இல்லைடா, யாருக்கிட்டையும் பாசம் இல்லை, அடிகளே சோர்ந்தீங்க வா போடுறேன். அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டு விடுறா அந்த சிலம்பு அவளை மாற்றுகிறது. இப்ப கிளம்பி போறான், அவர் ரெண்டு சிலம்ப கொடுத்தா, இவன் ஒன்ன கொண்டு போனான், விற்கவும் தெரியல வாங்கவும் தெரியல, ஜோடிய பிரிச்சான். சிலப்பதிகாரத்தில் அத்தனை ஜோடியும் பிரிந்தது, கோவலன் கண்ணகி பிரிந்தார்கள், மாதவி கோவலன் பிரிந்தார்கள், கோவலனுடைய தாய் அவ இறந்தா, கண்ணகி தாய் இறந்தா, தந்தைமார் இருவரும் துறவியானார்கள், பாண்டிய மன்னன் இறந்தா, கோப்பெருந்தேவி இறந்தா, ஒரு ஜோடியாவது வாழ்ந்துதா, ஒன்று கூட வாழல, ஜோடிய பிரிச்சான். இவன் செஞ்ச பாவம், சிலம்ப கொண்டு போய் விற்க போனான் அதுவும் தெரியல, விற்க வேண்டிய இடம் எதுன்னு தெரியாம தெருவில் போற ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் காட்டினான் பொற்கொள்ளன் இடத்துல, அவன் ஏற்கனவே திருட, அதை வாங்கி பார்த்த உடனே இது கோப்பெருந்தேவிக்கு அல்லது அப்புறவு இல்லை, இது விலை மதிக்க முடியாத சிலம்பு, இது ராணி காலில் தான் போட முடியும். அப்போ பாண்டிய நாட்டு மன்னனுடைய ராணி காற்சிலம்பு மாதிரி இருக்கிறது என்று கண்ணகி காற்சிலம்பை எண்ணியது என்றால் எவ்வளவு பெரிய செல்வ குடும்பத்தில் பிறந்திருக்கணும், எப்பேற்பட்ட ராணியாக வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு வாழறா, மாட்டிக்கொண்டான், இறந்தான், ஒற்றை சிலம்பு வீட்டில் இருக்கு, ஒற்றை சிலம்பு பாண்டியனிட்ட, சிலம்பு தான் இந்த காப்பியத்தையே அதோட முடிஞ்சு போச்சு கதை, கொலை பண்ணப்பட்டான், ஏதோ கண்ணகி நெஞ்சில் அடித்துக்கொண்டு ரெண்டு நேரம் அழ வேண்டியதுதான், ஒன்று அவனோட சாகணும், இல்லை திரும்பி பிறந்த வீட்டுக்கு வரணும், ஏதோ ஒன்று நடந்திருக்கணும், கதை முடிஞ்சிடுச்சு. முடியலையே, முடிக்க வைக்கலையே அந்த காலனி, இப்போ வீட்டில் இருக்கா, கணவன் வரவில்லையே என்று இறைவனை வழிபாடு செய்து ஆட்சியர் குறவை நடந்து கொண்டிருக்கிறது. ஊருக்குள்ள தயிர் விற்க போன மாதரி திரும்பி வர்றா. அந்த காலத்தில் கிராமப்புறத்திலே எழுத்தறிவில்லாதவர்களுக்கு கூட மிகப்பெரிய ஞானம் இருந்தது, இன்னைக்கு இருக்கு. அப்போ 90% இருந்தது இப்போ 30%, காரணம் டிவி பாதிக்கு எடுத்தது, நாம பாதிக்கு எடுத்தோம், அதான் மிச்சம். அவர்களுக்கு நல்ல ஞானம் நல்ல அறிவு. அந்த தயிர்காரி வந்து சொல்றா, இப்போ என்ன சொல்லணும், கண்ணகி உன் புருஷனை கொண்டுட்டாங்கடா, செத்து போறது பெருசே இல்லையா, எல்லாரும் ஜாக போறோம், நெருநாள் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு, நேத்து இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிறதா இந்த உலகுக்கே பெருமை. ஆறிலும் சாவு அனுபவிக்காத வயசு, 16 சாவு அனுபவிக்க வேண்டிய சாவு, 60 சாவு அனுபவிச்சு முடிச்ச சாவு, சாவு எல்லாருக்கும் உண்டு, ஆனா எப்படி சாகிறவங்கிறது தான் முக்கியம்.
புறந்தார்கள் நீர்மல்க சாகிற்பின் அச்சாக்காடு இறந்துகோள் தக்கதுடைத்து. இமயத்தின் பனிமலையிலே காரணமில்லாமல் படையெடுத்து வருகிற மாற்று நாட்டுக்காரனோடு போனஸ் கேட்காம, சம்பள உயர்வு கேட்காம, கட்டின பெண்டாட்டி முகத்தை கூட சரியா பார்க்காம, கல்யாணம் ஆன 10வது நாள் கருவிலே இருக்கிற குழந்தை முகத்தை பார்க்காம, 5 மாத கருவாக இருக்கும் போதே விட்டு விட்டு போன அந்த மிகப்பெரிய படை வீரர்கள் எதையுமே கேட்காம நமக்காக போரிட்டு அந்த பனிபடர்ந்த இமயமலையிலே முன்னாலே விழுந்தவனை மிதித்துக் கொண்டு அவனுக்கு ஈமக்கடன் கூட இல்லாமல் போர்க்களத்திலே உயிரை கொடுக்கிறானே, அது சாவு. ஊரை கொள்ளையடிச்சு உலகில போட்டு கோடிக்கணக்கில் லட்சத்துக்கணக்கில் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டு கேஸ் நிரூபணமாகி அவனை தூக்கில் போட்டா என்ன, போடாட்டா என்ன, நம்ம பொறுத்த வரைக்கும் அவன் செத்தவன் தான். அதனால தீமை செய்து விட்டு தெருவில் ஓடுற ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஓடிப்பை குறுக்க போயிட்டு லாரி நம்ம மேலே ஏறினா அது வீரமுள்ள சாவு, விவேகமுள்ள சாவு. ஆனால் நாமும் ஒருத்தனை லாரிக்கடியில் தள்ளி விட்டு அவனை சாகடிச்சுட்டு நாமும் தெரியாதனமாக செத்து போனால் அது புலையுர் மரணம். கம்பன் தான் பாடுவார், தசரதனுடைய மரணம் சாதாரண மரணம், தீர்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்தும் கூட வழிவகைகள் இருந்தும் கூட தீர்க்க தெரியாமல் செத்தவன். ஏன் ராமனை காட்டுக்கு அனுப்பிட்டு இவனு கூடவே போயிருக்கிறது, யார் வேண்டான்னு தடுத்தா? தீர்க்க தெரியாமல் வாக்கையும் காப்பாற்ற முடியாமல் மரபையும் காப்பாற்ற முடியாமல் தன் உயிரை விடுவதை தவிர வழியிலே விட்ட சாதாரண மரணம். ஜடாயுவோட மரணம் தெய்வீக மரணம். ராவணனை எதிர்த்து தனக்கு கைகால் இல்லை என்ற போது கூட அடா யாரா நினைத்தாய், மாதா அணையாளை யாராக மனக்கொடு நினைத்தாய் என போரிட்டு உயிரை விட்டாலே இந்த கம்பன் பாடுவான் தெய்வீக மரணம். தெய்வ மரணம் என் தாதை எய்தியது என்பையின் வழக்கன்றாமோ. புலையுறு மரணம் கும்பகர்ண மரணம், தீமைக்கு துணை இருந்து நான் எவ்வளவு நல்லவனா இருந்தாலும் மனைவியை பறிகொடுத்த ஒருவன் வந்து கேட்கிற போது அவனை எதிர்த்து அறமற்ற முறையிலே செய்த போரிலே நான் என்னதான் அண்ணன் பாசத்தோடு செஞ்சோற்று கடனுக்காக நின்றாலும் என்னுடைய மரணம் பழிக்கத்தக்க மரணம், புலையுர் மரணம் எனக்கு தக்கதே. இந்த 3 சாவையும் கம்பன் பேசுவான். இங்க அதே மாதிரி மரணம் என்பது எப்படி வருகிறதுன்னு முக்கியம் இல்லை, ஏன் வந்தது என்பதுதான் முக்கியம். இவன் மேலே என்ன கள்வன் என்ற பழி, அவன் 1000 தப்பு பண்ணாலும் அவன் திருடலை. இப்போ கண்ணகி கிட்ட போய் உன் புருஷன் செத்து போயிட்டான்னா அவன் உயிரை விட்டுருவா. அதையும் திருடன் என்று பழி சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டான்னா பரம்பரைக்கே இழுக்கு. அந்த தயிர்காரி அழகாக சொல்கிறான், அடி உன் புருஷன் தப்பு பண்ணலை, சாட்சி ஒரு கோர்ட்டுக்கு கேஸை கொண்டு போனால் சாட்சி தயார் பண்ணிட்டு தான் போனோம். ஒரு அயோக்கியம் கொலை செய்யலேன்னு சொல்கிறதுக்கு 100 பொய் சாட்சி தயார் பண்ணுவான், ஆனால் அந்த அயோக்கியம் கொலை செய்தான்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல சாட்சி கூட வராது. 100 பொய் சாட்சி பொய்யை நிஜமாக்கலாம், ஆனால் 1000 பொய் சாட்சி கூட ஒரு சத்தியத்தை பொய்யாக்க முடியாது. தண்ணிக்குள்ளே அமர்ந்த மாதிரி மேலே வரும். இவ அழகா சொல்கிறா, கண்ணகி உன் புருஷனை திருடன்னு சொல்லிட்டாங்க. எதை திருடினான்? சிலம்பை திருடினான். எப்படி திருடினான்? சத்தமில்லாமல் திருடினான். முடியுமா? ஒரு வார்த்தை திருட போகிறான், பழக்கப்பட்டவனாக இருந்தால் அது கழுத்தில் கையை வச்சு பிடிப்பான், வாத்து கத்தாது, ஓடிடலாம். இப்போ நான் போய் வாத்து திருட போனால் காலை பிடிப்பேன், அது கத்துற கத்தில் வர்றவன் என் காலை ஒடிப்பான், அதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும். இப்போ சொல்லுகிறாவ, அரைசுரை கோயில் அணியார் எகிழம் கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே, கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே குறை கழல் மாக்கள் கொலை குறித்தனரே. ஒரு சாதாரண தயிர்காரி அரைசுரை கோயில் அரசனுடைய மனைவியினுடைய அந்த புறத்திலே அணியார் நெகிடம் வேலைப்பாடமைந்த நெகிடம்னா சிலம்பு, அரசியனுடைய காற்சிலம்பை கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்று சத்தமில்லாமல் திருடினவன். அதை 2 தடவை சொல்றா, சத்தமில்லாமல் திருடினவன் கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே, கரையாமல் வாங்கிய கள்வனாம் என்றே. காலிலே போட்டிருக்கிற வீர கழல்கள் கலீர் கலீர் சப்திக்கிறதே அந்த குறை கழல் மாக்கள் கொலை குறித்தனர். கண்ணகி கெட்டிக்காரி புரிஞ்சுக்கிட்டான். முதல்ல நேற்றி தான் இந்த ஊருக்கு கோயிலுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டோம்னா போன வழியிலேயே வந்துகிட்டு இருப்போம், தெற்கு வாசல் எது வடக்கு வாசல் எதுன்னு தெரியாது. அப்போ அந்த காலத்தில் புதுசாக வந்தவன் இவன், இவனுக்கு அரசனுடைய அரண்மனைக்கு வழி தெரிகிறதே கஷ்டம். அப்படியே அரண்மனைக்கு வழி தெரிந்தாலும் அந்த புறத்துக்குள்ளே நுழையிறதுங்கிறது சாமானியமான விஷயம் இல்லை. அந்த புறத்துக்குள்ளே நுழைந்தாலும் அரசியனுடைய நகைகள் வைத்திருக்கிற இடம் எங்கேன்னு தெரியாது. அதை கண்டுபிடிச்ச ஒருவன் ஒரே நாளில் நுழைஞ்சானா நம்பவே முடியாது. அப்படியே நுழைஞ்சாலும் அந்த சிலம்ப எங்க தொட்டாலும் கலீர் கலீர்ணும், உள்ளுக்குள்ள பூரா பரல்கள். சாதாரண பெண்களுடைய தண்டையில் இழந்த கொட்டை போட்டிருப்பான், இதில் முத்து பரல்களும் மாணிக்கமும், அதை எடுத்தாலே கலீர் கலீர் சத்தம் கேட்கும். இப்போ அந்த உள்ள நுழையிறதே கஷ்டம்,
anda peradun orang itu ada berapa kasta, nakai bekerja orang teringji borda ada berapa kasta, adilnya, semuanya ada berapa kasta, sattte me illam, anda silam be edukar itu romba kasta, adu mudiya adi yang badar ke, ini terdiri negar le peritar le, awang kal le kadal potron nall le, adu sattam borda dale irne, itu madri dana, adu sattam bord. Or kaka karpa arke kakaan katu dina, ulagatler ke, semua kakaing karpa tar kong kakaan katu. Ini kagadi iya ni ayat. Inam inatte kapatrum, padamuri, muttala airan orang arputa mohananur. Ada meneda ya tama. Tonur batu dana mak kerjacir ke, wobuanu orang nat lattna adu. Adalah orang batu baru. Pantiya manan vidi bulah bergeran. Orang pen parkra. Parkra pada manane patu, ni buat kawan melaya asal. Aman tercela iepriye patu doa. Aman yari kuripa pakala iepri patu doa. Iman ini bagaikan bahasa bahasa anda pernah ini dengar tulen inna tanah tanpa kerana apa yang cerita. Adalah ini nenek tanah pandia mana yang kenmel asai, yang ke pandia mana yang asai, yang kadal. Abang ibu apa tahu? Ibu beli ibu udahlah. Udah bersilalah beli, urak kum kuda beli, palem kasan dudu, padu kei nonda dudu, udah potu puti ta. Ibu beli ibu udah. Inda poni elat cepoi ta. Inda wadambu elat cha. Modal le elat kerde inda tolda, tolda elat kyo. Aku solu, satte elat loose apoch. Nama yang ada cepat itu orang cakap matang. Satu yang lain tight up bocch. Nama gunta itu orang utuk matang. Adalah ini tolda modalnya ada kyum. Tolda ada kyum ada kyum kai elmu baru. Nda kai ada kudi sakti balai elmu kita undu. Yangna wadang berada cale sengili kind kira berada. Yangna wadang berada cale kahad tord kind kira berada. Balai elda kind beru. Ippai ada cepat itu. Pandia nanti le, kadali le irnde sengkeritte balai el podo bade arto. Adalah kira kula. Kir kir ente Sangkar rukum kolam Sangkar anar ke edu kolam ber, aduh Sangkar bade gelir, ni ke Bangga ada tulah Sangkar bade gelir, dana matali madri aunggulak. Ippa, na bade gelir naacu bi adacu ponan bi kandir tu, kandir idu arike mandir tu, na muttu taduk tu, ini kaujan ayam bana urindro, anda ayam tulah maripadiyam pandian ulah berna, barum bodi ekkaala mudangga gerade, moras mudangga gerade Sangkar mudu gerargo, inda Sangkar bade idu arike mandir tu, anda Sangkar mudu tu. Idrin itu orang ekulap, anda sangga satta tak kaita orangnya, inda sangga ke sendosa mandah dah, ibadat ke pandiri park ke pogran utcha mandah dah, udal perutad, idu barang ke mandah baranggil mera ulapit. Inam inatte kapatiad, seiyar yeninam tamar seiver yenam sol meiya adal kandai bilanggilai. Yar seiyale nala kandila patta, imek kevali kima purwatik kevali kiman kerdiya pang, ayerar nala kasta kalatra sonda karga odi mandu udau argal. Ippo seiyar yang ini madatta bangga seiyalan, nala thamar seiyar yang benda sattiyo. Adi apadi terindah de? Kaya, vari vala apadi ni nade? Vaiyar koma, purindi engga puri vala I pondi engga kande kayaar vari vala I nindad. Anda sangga satta tak kete, inda sangga sagama poracchad. Ina miratte kapatiyad. Ademari inda kadal porra satta tla, anda kadalu golikum ni teriyemilia. Satta mila amat terdiri na, satta mila amat terdiri na, na sabtam bote celi kondar, kandangi purinjita. Apo saatchi yai edittu kudt tawar madari. Silambu dandi saatchi, adi apo walikum adha saatchi. Wadane pona watte chilame yendi konda. Pai direi veli padipuru laritim kai gadir chelvene ni arivai. Ulagatla kudse kudayum kote kudayum nade kira, kadira wane wanak teriyam purushan terida na. Naya pona watte chilambu da. Inda silambu awam betulnya, awal kalyanat tre kar silambu aga turangi, awam yadaya agibite ini sunna boda awam kai silambu aga mari, madurek kedu wanika silambu aga nadei potu, angge awam girandu bawa daruk adive karanat silambu aga mari, ipolde kariya silambu aga kaila nikudu, neera pona, anda silambu hilai yendral, niayam kadek terukadu, kanna ki nindirukamata. Ulangat tilai kerpu perai terukat. Negera pora. Silamba kaya leh enti kondo pogra. Yatre ber satchi odye poro. Nama itniyo padatla bakro. Ider kuriye satchi inga bandur terukar. Tayar ai terukar. Ni meda baru baru. Panasam itu karasi nartla satchi kalvari utro. Inge silamba satchiye kaya odye kondo pora. Yatre wakil satchiye kudaya kudi poraru. Tayar pani uti de visa main pedua. Jei chala or kavale illa, totala kavale illa. Ipa silamba odye poini na urti iwa da. Iwa uru wakil da silamba odye pona. Anda silam benda awal ke dayiriyo, katiti na kanavan tu naik ke varla, petra thay danda yer tu naik ke varla, mamanar mami yar tu naik ke varla, shoda mannan tu naik ke varla, pumbugar samuda ayen tu naik ke varla, madurai ila irikra mamanan tu naik ke varla, adakyan kudutta vid tu naik ke varla, abak kart silam benda awal ke tu naik awandad,
எடுத்துக்கொண்டு போய் நிற்கிறா. போன உடனே ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு கற்றுக் கொடுத்தா. இன்னைக்கும் பல கையெழுத்து வாங்க, அதுக்கு வாங்க, இதுக்கு வாங்கன்னு ஆஃபீஸ்க்கு போகிறோம். ஒன்று சொல்லித்தரேன், நீங்கள் பேங்க்குக்கு போனாலும் சரி, தாசில்தார் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, நேர கலெக்டரையோ தாசில்தாரையோ பேங்க் மேனேஜரையோ போய் பாருங்கள். அதை விட்டுட்டு அந்த பியூன்கிட்ட கொஞ்சம் பார்க்கணுங்க, மேனேஜர் இருக்காருங்களா? அன்னைக்கு நந்தனாருக்கு கூட நந்தி விலகித்து இன்னைக்கு பியூன் விலக மாட்டோம். யார் யானி? உங்களுக்கு ஒரு கையெழுத்து வாங்கினாங்க, நாளைக்கு தான் கடைசி நாள் பையா, அதெல்லாம் இப்போ பார்க்க முடியாது, போ தடுத்து விட்ருவோம், பார்க்க விட மாட்டோம். அதே ஒரு துண்டை போட்டுக்கிட்டு வருவார் ஜபர்தஸ்தா ஒரு ஆள். என்ன முனுசாமி நல்லா இருக்கியா, உன் பிள்ளைகளும் நல்லா இருக்கா, ஐயா எங்க பொங்கையா? இந்த வெட்டி ஜம்பத்துக்கு இருக்கிற மரியாதை இந்த நாட்டில் உண்மைக்கு இல்லை. அவனை என்னைக்கு வெட்டி போடணும்? நானே போக மாட்டேன், தள்ளியா இந்த போவேன். நேரம் நடந்தா நடக்குது, நடக்காட்டா போகுது. இவனை கேட்டு என்ன போக வேண்டியது? அதான் இது உங்கள் பேங்க்னு எழுதியிருக்கான், திருடனெல்லாம் உங்கள் பேங்க்னு உள்ள நுழையிறான், பணம் போட்டு வச்ச நாம மட்டும் என் வெளியே நிற்கணும். உங்க உள்ள நேரம் பள்ளிக்கூடத்துக்கு அட்மிஷனா, காலேஜுக்கு அட்மிஷனா, நேரம் போய் பிரின்சிபால பாருங்க, கொடுத்தா கொடுக்குறான், கொடுக்காட்டி போறான். கேட்கறத கேட்டலாம் இல்லையா? ஊதர சங்கம் ஊதுவோம். அது எதுக்கு இந்த த்ரூ த ப்ராப்பர் சேனல் எல்லாம்? அதை கண்ணை கிட்டன்னு கத்துக்கணும். வந்து நிக்கிறா வாயிற்காப்பாளன், அதுல எப்படி நிக்கிறா பிச்சைக்காரி, அழுது அழுது வீங்கின கண்ணீர், தலையில விழுந்து புரண்டு உடம்பெல்லாம் மண்ணு ஒட்டி, சோழ நாட்டு பெண், முகத்தை பார்த்தாலும் இந்த நாட்டு பெண் இல்லைன்னு தெரியுது. பாண்டிய நாட்டில் கொஞ்சம் கல்விக்கலை ஜாஸ்தி, சோழ நாட்டில் கொஞ்சம் மந்திக்கலை இருக்கும். அப்போ இங்க பார்க்கிறா அந்த காவலாளர் வெளியே துரத்துறதுக்கு அத்தனை குவாலிஃபிகேஷன் இருக்கு, ஆனா அவ கேட்கலையே, அப்பா காவக்காரனே உள்ள ராஜாவை பார்க்கணும்ப்பா, என் புருஷனை கொண்டுட்டாங்களாம்ப்பா, திருடன்னு கொண்டுட்டாங்களாம்ப்பா, கொஞ்சம் உள்ள போய் கேட்கறேன்னு கேட்டிருந்தா அவன் கழுத்துல கைய வச்சு தள்ளுன தள்ளுல இவ பூம்புகார் கடல்ல போய் விழுந்திருப்பான். ஆனா என்ன கேட்டா? உன்ன என்னடா நான் கேட்கறது? வாயிலோயே வாயிலோயே, இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, சாதாரண இல்ல வாயிலோயே வாயிலோயே. காவல்காரன் யாருக்கு காவல்காரன்? அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறை முதல் பிழைத்தோன் வாயிலோயும். உள்ள இருக்கிறது தெய்வமானா, அதுக்கு ஒரு பூசாரி தேவை. உள்ள இருக்கிறது ஒரு மண்ணாங்கட்டி, அதுக்கு எதுக்கு ஒரு பூசாரி? உள்ள இருக்கிற ராஜாவுக்கு அறிவும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை, நியாயமும் இல்லை. அறிவரை போகிய பொறியரு நெஞ்சத்து இறை முதல் பிழைத்தோன் வாயிலோயும். கணவரை இழந்தார் ஒரு இடையறி சிலம்பு ஒன்று ஏந்திய கையால், கணவனை இழந்தால் கடையகத்தாளர் அறிவிப்பாய அறிவிப்பாய. சொல்றையான்னு கேட்கல, போய் சொல்லுடா சொல்லு, போய் சொல்லுடா சொல்லு, கோபத்தில் சொன்ன போய் சொல்லுடா சொல்லு. அவன் பயத்தில் என்ன பண்ணான், ரெண்டு தடவை சொல்ல சொல்றாளாக்க நினச்சிட்டான். அறிவிப்பாய அறிவிப்பாய உள்ள போனான். ராஜாவை பார்த்தான், நீ இனிமே ராஜாவா இருக்க போறதும் இல்ல, உன்னை வாழ்த்துறதுக்கு நான் காவக்காரனா இருக்க போறதும் இல்லை, இதுதான் லாஸ்ட் சான்ஸ், இதுதான் கடைசி காட்சி, அஞ்சு இடம் வாழ்த்திடுறேன்ட்டான். இனிமே வாழ்த்த போறதில்ல, செழிய வாழி, தென்னம்பருப்பின் தலைவா வாழி, பழியோடு படரா பஞ்சவா வாழி, நீ பழி இருந்தா வாழ மாட்டையா, பழி வந்து வாசல்ல நிக்குது. அவ கொற்றவையா தெரியல, துர்க்கையா தெரியல, தாடுகன் பேருரம் கிழித்த பெண்ணும் அல்லள். ராஜா பார்த்தான், கொண்டு வரணும், கூட்டிட்டு வரணும். வாயில் வந்து காட்ட இவ போறா, உள்ள போறா, போன உடனே கண்ணில் கண்ணீர். அந்த கண்ணீர் கணவனுடைய இழப்புக்காக அல்ல, தர்மம் செத்துவிட்டதே என்பதற்காக. கண்களிலே கண்ணீர், கையிலே சிலம்பு நிற்கிறார். திமிரோட கேட்கிறான் பாண்டிய மன்னன், நீர்வார் கண்ணை எம்முன் வந்தோ யாரையோ நீ மடக்கொடி. அழுதுகிட்டே வந்திருக்கேடி, அழுதவளால் எதையும் சாதிக்க முடியாது, அவனுக்கு தெரியல. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை. வைத்தறிச்சலோட கண்ணீர் பெருக சாபம் கொடுத்தா குடும்பம் வாழாது, அவனுக்கு தெரியல. அழுதுகிட்டே வந்திருக்க, யாரோ சொல்லி கொடுத்து வந்திருக்க, நீர்வார் கண்ணை எம்முன் எங்கிட்ட வந்து நிக்கிறிய, நீ யாரு? ஒரே வார்த்தை பார்த்தா என்ன கேட்ட? அழுதுகிட்டே வந்திருக்கேன், என்ன ராஜாவான எம்முன்னால நிக்கிறேன், நான் ராஜாவையே பார்க்கலையா? நீ வேறு கூஜாயா? என் நாட்டு இருக்கே சோழ நாடு அரசன்னு பேரு, சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்கிறவனெல்லாம் மந்திரி இல்லை, அதெல்லாம் முக்கா மந்திரி, ரீ எடுத்துட்டா மந்தி. யாருக்கிட்ட நியாயம் இருக்கோ நேர்மை இருக்கிறதோ அவன்தான் ஆட்சி பொறுப்புக்கு தகுதி ஆய்ந்தவன். செருப்பு உட்கார்ந்தா கூட செருப்புக்கு தகுதி இருந்தா மரியாதை உண்டு, மரியாதை இல்லாத உட்கார்ந்தா நாற்காலியும் தகுதி இழந்து விடும். இப்ப கேக்குறாவ என்னாடு இருந்ததையா, அங்க மனுஷனுக்கு இல்ல, ஒரு புறாவுக்காக தன் உடம்பையே அறுத்து கொடுத்தவன் சிபி சக்கரவர்த்தி. தன்னுடைய பிள்ளை கன்றுக்குட்டி மேல தேரோட்டி கொன்று விட்டது என்பதற்காக, நீதிக்கு நீதி உயிருக்கு உயிர் என்பதற்காக தன் மகனையே தேர்க்கால போட்டு தானே ஏற்றி கொன்றவன் மன்னீதி சோழன்.
Appear Patavuria and Maraja via Pacado Mari, Yemun Mando Ingri. Appear Pata Puller Punkan Tirton and Yellar is rep in Yemever Viapa, Puller Punkan Tirton and Dim. Bayit Kadiman in Adina and Adinga. Avi Kadiman in Muguni, Tant and Ninja Suda, than Arimber and Pudalan, Ari in Madito, Perimbayer, Pukare, Yenu. Naked Pasmad won the Vassal of Mani Editor. Palakarn, Tolavani, and Badi Alec Anipite, Yom Poydon. Anna Athani Sidane appear put a sword and adi and nad. I'm going to pitch a car a pile and I am Bursa. Yes, Archer up in Isavilan the Peringudi, Masatuan Magan. Arsenic cake under a kudi, make up peri, Silvan, Masatuan Magan. Ingia Vanda, Vidi, Woolvine to rapper. Yadukavanda, Tiridavalaya, Yen Kalchilam, the Pagadal Vendi. Yabra Vadaka children, Kaka, the Kerbiki, Woolvine to rapper, Sulgadal Manna. Yen karcil apa pagardal Wendy, ninnad pondu, ninnal kolekkala patta, kovalan manevi, yen payar kannagi, tera manna seppu vadudaiye, arivikatta arasanena. Daralama kekala. Nama potu kara vachava seriya illana, ada arivikatta mundame irangunu sollano, anda dhairiyam namakkilliye, avan nammala paathu thittran. Namakku da arivillen therinju pocha, eppa potama appave arivilla, theendu pochu. Appa ava kekara, tera manna arivikattavane. உனக்கு புரியல அப்ப அவன் சொல்றான் கல்வனை கோரல் கொடுங்கோல் என்று கண்ணகி ஒரே வார்த்தை சொன்னான் என் புருஷன் கல்வன் இல்ல இது என் செலம்பு இது இந்த கடையில தான் வாங்கிது இதோட சேதாரம் இத்தனை இது செய்கூலி இத்தனை இது மாத்து இத்தனை இன்ன தேதியில வாங்கிது எங்க அப்பா வாங்கி இதெல்லாம் சொல்லறவன் புருஷன் கல்வன் அல்ல என்பதற்கு நாமா இருந்தா வேண்டாத வார்த்தைகளை வக்கீல் பேசிக்கொண்டே இருப்பா ஜட்ஜ் அத்தனையும் கேட்டு தூங்கிட்டு தள்ளி வைக்கிறேன் அவ்வளவுதான் அவர் கேட்டாரானே தெரியா தள்ளி வைக்கிறேன் தீந்து போச்சு நச்சுன்னு சொல்லணும் இவ ஒரே வார்த்தையில சொன்னான் அவன் கல்வனை கோரல் கொடுங்கோல் அந்த திருடனை கொல்லுவது நியாயம் இவ ஒரே வார்த்தை சொன்னான் என் கால் சிலம்பு மணியுடை அறியே என் கால் சிலம்புல மாணிக்கண்டா மாணிக்க எங்கிருந்து ஒரு பாம்பாயிரம் பனையாயிரம் குரங்காயிரம் கோட்டானாயிரம் இன்னைக்கும் பாம்பும் குரம்பும் இயற்கையா செத்து போனதை பார்த்தவங்க யாருமே இல்லை கரண்ட்ல பட்டு செத்து போகும் நாம அடிச்சா சாகும் இயற்கையா நோய் வந்து செத்ததாக பாம்போ குரங்கோ செத்ததே யாருமே இல்ல ஆறு அடிக்காம இருந்தா பாம்பு 1000 வருஷம் பனமரம் 1000 வருஷம் குரங்கு 1000 வருஷம் கோட்டம் 1000 வருஷம் பிறந்தது முதலே யாரையுமே கடிக்காம இருக்கிற ஒரு பாம்பினுடைய விஷம் முழுக்க இறுகி போய் அந்த விஷத்தினுடைய இறுக்கம் தான் மாணிக்கமா மாறுகிறது ஒரு தோர்மர் பழவு இப்ப கடையில விக்கிறதெல்லாம் மாணிக்க இல்ல சும்மா சவப்புகள் அப்ப அவ சொல்றா அப்பேற்பட்ட ஒரு மாணிக்க கல்லுக்கு ஒரு பாம்பு 1000 வருஷம் வாழணும் யாரையும் கடிக்க கூடாது அப்படி அப்பேற்பட்ட அரிதான மாணிக்க ஆண்டவனுடைய சிரசிலே இருக்கலாம் மன்னனுடைய மணிமுடியில இருக்கலாம் ஆனா என் கால் சிலம்பல எங்க அப்பா போட்டு வச்சாருடா அப்ப எவ்வளவு பெரிய பணக்காரன் எங்க அப்பா மாணாக்கன் என் கால் சிலம்பல மாணிக்கத்தை போட்டு வச்சிருக்கான் அவன் உட்பத்தை பாரு நீ பாண்டிய நாட்டு மன்னன் பாண்டி நாடு முத்துடைத்து உன்னுடைய மனைவியினுடைய கால் சிலம்பே உன்னாட்டிலே கிடைக்கிற முத்துக்களைத்தான் போட்டிருப்ப என் நாட்டில முத்து வாய்தானே தப்பான தீர்ப்பு சொல்லியது வினைவிளை காலம் ஆதலின் சினையலர் வேம்பன் தேரானாகி தாழ்பூங்கோதை தங்கார் சிலம்பு கண்டிய கல்வன் கையது ஆகில் கொன்று அச்சிலம்பை கொணர்கன்னு சொன்னது இந்த வாய் அந்த தப்பு செஞ்ச வாயில மாணிக்கம் போய் தெரித்தது அவன் நல்லவன் இவளும் வழக்க நீட்டிக்கல நீதிபதியின் தீர்ப்பை உடனே சொன்னா சிலம்பு தீர்ப்பை சொல்லிவிட்டது தப்பு உடனே பொன்சை கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன் யானே கல்வன் யானோ அரசன் நான் அரசன் இல்லை யான் ஏ கல்வன் இன்னைக்கெல்லாம் சொம்ப திருடினா போட்டு அடி அடின்னு அடிக்கிறான் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் திருடினா ஏசி என்ன வீட்டு சாப்பாடு உங்கள் வாணியம்பாடி பிரியாணி என்ன டிவி என்ன படுக்கிறதுக்கு கட்டில் என்ன ஃபேன் என்ன அது ஏ கிளாஸ் கைதி அவன் ராஜா சொல்லிட்டான் நோ அரசன் யான் ஏ கைதி யானே கல்வன் யானோ அரசன் கீழே விழுந்தா அவனை கையெடுத்து கும்பிட்டு இறந்தா அரசி பார்க்கிறா அம்மா கணவனை இழந்தார்க்கு காட்டுவதில் வளைந்த செங்கோலை தன் உயிர் கொடுத்து நிமிர்த்திய மன்னவனோடு அவளும் விழுந்தா அந்த சிலம்பு ஒற்றை சிலம்பு ஒன்று யோசிக்கணும் இவ தன் கை கால் சிலம்ப போட்டு உடைக்கல இதோட ஜோடி சிலம்பு உங்ககிட்ட இருக்கு என் புருஷங்கிட்ட எடுத்ததை கொண்டு இப்ப நாலு சிலம்பு இருக்கணும் கோப்பெருந்தேவி சிலம்பு ரெண்டு கண்ணகி சிலம்பு ரெண்டு ஆனா கோப்பரந்தேவி சிலம்புல ஒன்னு காணாம போயிடுது கோவலங்கிட்ட அந்த ஒன்ன பிடிங்கணும்னா அந்த ஒன்னு ஒன்னு ஜோடி சரியா போச்சு
Pakana Yankal Chalamber Rendingra, one of a Kayler Indonenga, Countabani Varapraka, and the Indonadai Avana Indonadai Dingra, Copper Neviota Indonadai Dingra, Kanagi in Choran, the Indonadai Ipa Salamba Konduana, Nalavan Vakil Matin Gatikarna in the Pudiade. Angge sahaja kundal ayah kerja orang matan nallavan ayirinda apoda ade ni di badi kum nallavan ay irikano, wettu kono, apada ni di sahagad, silamai kunar gan, inda kalat ada ayirinda, yenda silamai kondo andrupa, kerja orang ayirinda koper inda abis silamai kondo tu potu adat cerinda, adala mututta andruko, patiya idri mututta arke, idri am pandati silamai andrukla, ana. Kovalan kita iran de kaypati ye silambaye neermaya aga kondo bande kodatta anda silambaye van thara maruttaran dal serapadi garam illai yattna kanney ke varakurai talo niidi padi tapuceye thunindu bittaa naatile niidi shettu bdom angge adhe silamba kodatta adha vangi adha avagitiye kodatta nammaada arna aada vechu vadachirpa vadakiramari vadachche setup pani vechirpa pakkathla thotta tharani vechche muttallan kere vadaramari kanney ke kailiye kodatta. Avakatiya kurite idzama umpurushengite itu mangi nasilambe idian manavi orang karcilambe orang cekatun. Aba potu orang ital manikya mandad. Arasalam mudindaan arasiyum mudinda. Aba adoad nurutala. Inne kitirpu eppudi irkono. Anda kalani yadana alina manenjila mandu nindradu. Tirpu yenbade badikya pattavanukum tirpu chonavanukum mattu malla. Apadi tirpu chola yedu dairiya malitado. Adarkum dandanai taravendum. Kandipa. Or niidi pada tapa tirup cerita, na, abrak pona suitcase, anda suitcase aku kuditama, anda kudikar dek karena bodhana irindama, abrak pinani ilah irinda harusil wadi, atta ne beri import order cata, mari beriye suitcase kai marad, karena ya datang jenja, harusan tirup cerita, na, yenna dayriye tulah, na, yenna sunnari tu makal waktu keluar, adane, abrak kai imperin kudu, yenpe erayam, itta ne imirindi yenna solite, adana halah. இந்த அரசன் தப்பாக ஒரு தீர்ப்பு வழங்க யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அத்தனை பேர்களும் அழியட்டும் புதிய சமுதாயம் மலரட்டும் அப்பதான் சொன்னா பார்ப்பார் பசு பத்தினி பெண்டீர் மூத்தோர் குழவி தென்புலம் வாழ்வர்க்கு பொன்போல் புதல்வனை பெறாதவர்கள் யார் இருந்தாலும் அத்தனை பேரை விட்டு தீத்திரத்தார் பக்கம் சேர்க இவே இத சொல்லாம அத்தனை ஒழிஞ்சு போகட்டும்னா இப்ப நல்லா இருந்திருக்கும் அவ ஒரு லிஸ்ட் போட்டு கொஞ்சம் விட்டா பாருங்க Adalah itu macam urutan dah nama lah, terdorongkan tu, timaikal. Apa anda silambi nala barah, marak kalau idanggo beri kalau, tirimbi padina adunar nukka amal, engke mana nederi leh bandul kira, share nukka kacchi dergara. Kovalani perindah bodum padgara, anjan ciri ani silambu idappa. Kovalani perindah udane kal silamba kaiti wicita. Ippa marbadiya kaiti nada puti katra ada mikap periye kavingan, kacchi dergara. Apo, awa kal le silamboda, kadal le tododa, nalva ira perpot, naavalam ponirise minnu kodi yondu mivi simbil tondu ma. Awa kalile silambu anindu kondu kanneki vandu nikira. Innaikkum, anda kanneki vidavukku vandirunda, ilangai maamannan kayavagu, ilangai ile eraalamana kanneki kovil. Innaikku irukku, sila kanneki koyil aandu korumurai dhaan tharakkum. Appo veliye ninnu vanangvaargal. Anda kovil gelilai, lah silambu dhan bujuk kuriya purula aga baikya patrukkaradu. Patni kali le iranda karanam atmal lah. Tiemai yudip padarku sachiya agan indradam adida. Or kaviyam padip padarkum karanam aga irundad adida. Anda silambi parkarabodu. Ramanudaiya paduki yai bida. Kannappanudaiya kaladi cherpe bida. Kannagi kar silambu. குடும்பத்தை வாழ வைத்து சமுதாயத்தை வாழ வைத்து சத்தியத்தை வாழ வைத்து நீதியை பிழைக்க வைத்து தெய்வத்தினம் கண்முன்னாலே காட்ட வைத்த காரணத்தினால் தான் பாரதி பாடுவான் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை என்று சொன்னவன் கம்பனுடைய காவியத்துக்கு அடைமொழி கொடுக்காமல் அந்த சில திருக்குறளுக்கு அடைமொழி கொடுக்காமல் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம்ப படைத்த தமிழ்நாடு அப்போ நெஞ்சணியாக எல்லார் உள்ளத்தையும் அள்ளக்கூடிய நெஞ்சணியாக மாறிய காலனி கண்ணகியின் காலனியே தவிர அங்கே ராமனுடைய பாதுகையோ அது கண்ணப்பனுடைய பாதுகையோ அல்ல அப்படி சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ ஜாதி படைக்கவும் செய்வோம் என்று மிகச்சிறந்த பெண்ணரசிகள் நியாயத்தை நிலைநிறுத்த கைவேந்து விட்டால் லஞ்சம் குறைந்துவிடும் பல வீடுகளில்
ஆண்கள் லஞ்சம் வாங்க காரணமே பெண்கள் தான். எனக்கு நகை இல்லை, வீடு இல்லை, அவனை பாத்தியா இவனை பாத்தியா, இவன் நீட்டி விட்டு கையை மடக்க முடியாம போறான். போதுமென்ற மனமே பொன்சைக்கும் மருந்து. நீ உழைச்சி சம்பாதிச்சுட்டு வா, வருவாய்க்கு தக்க வழக்கறிந்து வாழ்கிறேன். இல்லா அழகத்திற்க இல்லாதது ஒன்றுமே இல்லை. நீ கொண்டு வந்து கொடுக்குற 50 ரூபாயில உன்னையும் சந்தோஷமா வச்சு, உன் பிள்ளைகளையும் வாழ வச்சு, உன்னை பெத்தவனையும் வாழ வச்சு, நானும் சந்தோஷமா கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா படுத்து தூங்குவோயா. படுத்த உடனே யாருக்கு தூக்கம் வருதோ, பசி எடுத்து யார் சோறு திங்குறானோ அவன்தான் சொர்க்கவாசியே தவிர, மாத்திரையை போட்டுக்கிட்டு தூங்குறவனும் ஊரை கெடுத்து விட்டு பசி இல்லாம குடல் புண்ணு வந்து வேக நல்லவனே அல்ல. அதனாலே அப்படிப்பட்ட பெண்ணரசிகள் கண்ணகியை போல தன் வாழ்வை கெடுத்தவனை கூட பழியற்றவன் என்று குலத்தையும் பெருமை உள்ளதாக்கி அந்த நாட்டு மன்னனுக்கும் தீர்ப்பு சொல்லிக் கொடுத்து பங்கையர் கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரில் நல்ல அறங்கள் வளருதம்மா என்று கவிமணி பாடியது போல கண்ணகியை போல வீட்டுக்கு ஒரு கண்ணகி வேண்டாம். அப்ப வீட்டுக்கு ஒரு கோவலன் வருவான், கோவலனே வேண்டாம், கண்ணகி தனம் வேண்டும். கண்ணகி இடத்திலே இருந்த தைரியம், தன்னம்பிக்கை, பிரச்சனைகள் வரும்போது அதை எதிர்த்து போராடுகிற தீர்க்கமான அறிவு, இத்தனையும் அவளுக்கு தருவதற்கு உறுதுணையாக இருந்தது அந்த காற்சிலம்பு மட்டும்தான். அதனாலே நெஞ்சணி ஆகிய காலணியாகிய அந்த சிலம்பை வணங்குவோம். சிலம்பை அணிந்த கண்ணகியின் பாதங்களை வணங்குவோம். அந்த கண்ணகி காப்பியத்தை பாடிய இளங்கோவடிகளை வணங்குவோம். இளங்கோவடிகளுக்கு அதை சொன்ன சீத்தலை சாத்தனாரை வணங்குவோம். அவருக்கு அதை காட்டிக் கொடுத்த சேரன் செங்குட்டுவனை வணங்குவோம். இத்தனை பேருக்குமாக மிக பெரும் அந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த தெய்வத்தை வணங்குவோம் என்று சொல்லி இதுவரையிலே சொன்னதை தொகுத்து சொல்கிறேன். காலணி என்பது காலிலே அணுகின்ற அழகான நகை என்றும், காலுக்கே அழகை தருகிற நகை என்றும் சொல்லும் போது காலுக்கு அழகு தருவது பாதகையாக இருக்க, ஆனால் காலிலே அழகான நகையாக சிலம்பும் தண்டையும் கொலுசுமாக இருக்க, மூன்று காலணிகள் இதிகாச புராண இலக்கியங்களிலே காணப்பட, புராணத்திலே கண்ணப்பனுடைய பாதையிலே நடந்து தேய்ந்த பழஞ்செருப்பு இறைவனுடைய புருவமத்தியிலே ஏறுகிற பெருமை பெற்றதாக சங்கரராலே பாடப்பட, அப்பேற்பட்ட அந்த கால் செருப்பு காலணி தலையணியாக மாறினாலும் கூட அது கண்ணப்பனோடு சேர்ந்ததனாலே பெருமை பெற்றதே தவிர அது தனிப்பட நின்று எதையும் சாதிக்காததாக போக, இதிகாசமாகிய ராம காவியத்திலே ராமனுடைய பாதுகம், நாதன் பாதுகம் பரதனுடைய தலையிலே ஏறி அது அயோத்திக்கு அரசனாக நந்தியம்பதியிலே 14 ஆண்டுகள் நல்லாட்சிக்குரியதாக அடையாள சின்னமாக வைக்கப்பட, அந்த பாதுகமும் ராமன் காலிலே விழுந்த வரையிலே ஒரு தொண்டனாக இருக்க, தொண்டனான பரதனுடைய தலையிலே ஏறிய உடனேயே அது ஆட்சி பொறுப்பை ஏற்கின்ற அதிகாரியாக மாறியது. ஆனால் அதை கொடுத்தது பரதன் தானே தவிர, அதற்கு பெருமையை கொடுத்தது ராமன் தானே தவிர, காலணியால் பரதனுக்கோ ராமனுக்கோ பெருமை இல்லாததனாலே அதை வணங்குவோம், வாழ்த்துவோம். ஆனால் நெஞ்சார் அதை மட்டுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த தென்தமிழ் நாட்டிலே சோழ நாட்டிலே குலக்கொழுந்தாக மாநாயக்கன் குலக்கொம்பாக பிறந்து கண்ணகி என்னும் பெயரோடு கோவலனை மணந்து அவனோடு பல்லாண்டுகள் வாழ்ந்து அவனாலே பலபட பாராட்டப்பெற்று அந்த நாட்டினுடைய இயற்கைப்படி மாதவி என்ற கலையரசி இடத்திலே அவன் மனம் போக, 13 ஆண்டுகள் உள்ளூரிலேயே கண்ணகியை பிரிந்து வாழ, தன் தந்தையினாலே கால் முதல் தலைவரையிலே அலங்கரிக்கப்பட்ட அந்த அலங்கார நகைகள் அத்தனையும் கோவலனை பிரிந்ததனாலே அஞ்சன் சீரடி அணிசிலம் ஒழிய என்ற அந்த சிலம்பையும் அவள் கயிற்று வைத்துவிட அத்தனை இழந்து ஏழையான கோவலன் கண்ணகி இடத்திலே வந்து குலந்தர் வான்பொருள் குன்றம் தொலைத்த இளம்பாடு நாணுத்தரும் என சொல்ல, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீ குன்றைத்தானே தொலைத்தாய், நான் மிகப்பெரிய மலையையே தருகிறேன் என்று சிலம்புல கொண் என சொல்ல, கண்ணகி காலிலே சிலம்பு இருக்கிற வரையிலே அவள் அடிமையாக வண்ணச்சீரடி மண்மகள் அறிந்தவளாக வாய் திறந்து பேசாதவளாக இருக்க, ஆனால் எப்பொழுது அந்த சிலம்பு கோவலன் கைக்கு மாறியதோ அப்பொழுதே அவள் படிதாண்டி, ஏன் பூம்புகாரை தாண்டி, சோழ நாட்டை தாண்டி மதுரை வரையிலே நடக்கிற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் பெற்றவளாக, கணவனையே போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று அத்தனை காலத்துக்கு பிறகு பேசக்கூடிய தைரியம் மிக்கவளாக அந்த சிலம்பே அவளை மாற்றிக்கொடுக்க, சிலம்பை விற்க போனவன் தவறாக பழிசுமத்தப்பட்டு இறந்த போதும் மாதிரியினாலே தெரிந்து கொண்ட கண்ணகி ஒற்றை சிலம்பை ஏந்தி கொண்டு அந்த சிலம்பையை சாட்சியாக வைத்து அதிகாரம் படைத்த மன்னவனுக்கே நீதி வழங்கி அவன் வாய்முதல் மாணிக்கம் தெரிக்க, யானோ அரசன் யானையை கழுவர் என விழுந்திறக்க, அப்பொழுது மனைவியும் கணவனை இழந்தார்க்கு காட்டுவது இல் என கோப்பெருந்தேவியும் இறக்க, அதன் பிறகு தீத்திரத்தார் அனைவரையும் சுட்டுவிட்டு அந்த கண்ணகி சேர நாட்டுக்கு வந்து நெடுவேல் குன்றம் அடி வைத்து ஏறி அங்கே வேங்கை மர நெடிலே ஒற்றை முலை பத்தினியாக நிற்க, அதை குன்றக்குறவர் செங்குட்டுவனுக்கு சொல்ல, நம் நாடு அடைந்த பத்தினி கடவுளை பரசல் வேண்டும் என
Kalatil in the Kaladith, Kanagavis, Mudita, Ilevate, Kunduand, Arpudamaga, Kandagiki, Kovil, Edka, and the Kovil Edith, Kudamudakuda say the Boda, Kandagi, Marakala Vadaga, Kalile, Shilambod, Ponan Chilambu, Pune Mehale, Bairakai, Nalvaira Patrot, Navalam, Punidai, Ser, Minuk Kodiundu, Mivisil Tundumalina, Kaitivate, Silambe, Kalile, Anindukundu, Sarvalangara, Bushidiaga, Devatru, Totra, Kudut, Nanadi, Nalgal, Vendar, Kadane, Yena Soda, Mananukum, Arsiel Praetork, Arame Kutrag Mapa, Yendu, and the Sos, Pandia, Mananukum, Venjina Vine the Pinba, Aladu, Vira Rudi, Peri, Teria, Share a Mananukum, Mundiper, Manarukum, Muperum, Nidi, Munaiti, Indra Varile, Deva Maga, our Nindu, Mari, Amanaga, Marei, Tarbavadaga, Yellorium, Varavakarulaga, our Lord Serth, and the Ali Engle, Varipataka, Perime Petradaga, Shilambe Irka, Shivanodi Koile, Sulatuko, Murganodi Kovile, Murganirkrabo, the Veluko, Maria, the Ille, Aral Kanagi, Kovile, Kanagi Kimunale, Silambuka Buze and Indi, Adiadata Atita, and the Pusari Vakuchal Radavuk, and the Silambu, Yellarudi and Enjatre, Yerenda Nutrandi Tondi a Kapium, Indre Kirbuti or Nutrandal Kadan the Pindu, Yellar Nenjileim, Anibetit the Karanatanale, Nenjaniak, Vulangi, Kalani, Kanagi in Kachalambe and Kuri, Waipuk and Andiguri. மனித உருவத்தை எனக்கு தந்த மனித பிறவியை தந்த இறைவனுக்கு நன்றி கூறி கல்வியை தந்த பெற்றோருக்கும் திருத்தி கொடுத்த ஆசிரியருக்கும் நூல்களை எழுதி வைத்த பெரியோர்களுக்கும் அதை எடுத்துச் சொல்ல கருவியான அன்னை தமிழுக்கும் அந்த தமிழை மேடையேற்ற வாய்ப்பு கொடுத்த முத்தமிழ் மன்றத்தினருக்கும் அதை இருந்து கேட்ட உங்களுக்கும் அதை அற்புதமாக எல்லோர் செவிகளிலேயும் கொண்டு போய் சேர்த்திய இந்த ஒலிபெருக்கிக்கும் அதை அற்புதமாக இயக்கிய அந்த அருமை பிள்ளைகளுக்கும் எல்லோருக்கும் என் நன்றியை கூறி எட்டைக்கும் ஏழேழு பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமையாகி Umakena and Archik in a Perumbeti and the Kandahin Alar, Yanaka Varangi, Tamari Pesa, the Nalala, Nan Pirava, the Nalaki, are the Pesigar Pechile in Muchu or Mahatana Maranate, Irevan and a Karula Vendiment to practice the Kundu, Vipakan and the Vedigarin Ninjani Ahum Kalani, question a good tom, make it Yeme Anjari, Yeme Wangir. இன்னொரு எம்ஏ கொடுக்கலாம் என்று நினைத்தோம் உங்கள் ஆயுரையை கேட்ட பிறகு உங்களுக்கு பிஹெச்டி பட்டமே இந்த முத்தமிழ் மன்றம் வழங்க காத்திருக்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு நீங்கள் நெஞ்சணி ஆன காலணியை காட்டினீர்கள் எங்களுக்கு அது காது அணியான வாயணியாக இருந்தது உங்கள் வாயணி எங்களுக்கு காதணி என்று சொல்லி நன்றி சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நன்றி இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க